சொல்லிக் கொடுறது என்னன்னா, கிரிமினல் ட்ரையல் வழக்கறிஞர்களுக்கு ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அவசியமான ஒரு கிரிமினல் ட்ரையல் நடத்துறவங்களுக்கு இதை பத்தி தெரியும். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்ப நீங்க எல்லாருமே வழக்கறிஞர்கள், என்னை விட கூடுதலாக தெரிந்த சகோதர சகோதரிகளும் இருக்கிறீர்கள், ஓரளவு நான் சொல்லி தெரிந்து கொள்ளக்கூடிய சகோதரிகளும் இருக்கிறீர்கள். என்னுடைய நோக்கம் என்னன்னா, ஒரு செக்ஷனை சொல்லும் போது அதற்குரிய ரூலிங்கை சொல்லும் போது எதிர்காலத்தில் உங்களுக்கு பயன்படுங்கிற நோக்கம் தான் நாங்கள் சொல்றோம். இப்போ நம்ம ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜுக்கு போவோம். ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜை பத்தி சொல்லணும்னா, ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜ் வந்து எப்படி கிரிமினல் ட்ரையல்ல முக்கியம், எப்படி கிரிமினல் ட்ரையல்ல முக்கியம் அப்படிங்கிறத நான் ஆரம்பிக்கும் போதே ஒரு ரூலிங் உடைய உங்களுக்கு சொல்லிடுறேன். 2018 ஏசிஆர் 658 இந்திய உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் செல்லமேஸ்வரர் அண்ட் சஞ்சய் கிசான் கவுல் இருவரும் இணைந்து வினுபாய் ரச்சோ பாய் பட்டேல் வெர்சஸ் ராஜீவ்பாய் துதாபாய் பட்டேல் என்றதுங்கிற கேஸில் ரொம்ப அற்புதமாக அந்த தீர்ப்பில், இந்த தீர்ப்பில் இந்த வழக்கில் யார் அமீஸ் குரியா கோர்ட்டுக்கு அப்பீரா வளர்ந்ததுன்னா, என்னுடைய நெஞ்சை நெஞ்சில் வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னுடைய மூத்த வழக்கறிஞர் நாகமுத்து தான் இந்த கேஸில் அமீஸ் குரியா ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜை பற்றி சுப்ரீம் கோர்ட்டில் கேட்ட கிளாரிஃபிகேஷனாக எடுத்து சொன்னவர். அதில் அவரையும் அப்ரிஷியேட் பண்ணி இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருப்பாங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் அவங்க சொல்கிறது என்னென்னா, நான் அந்த அதை மட்டும் உங்களுக்கு படிச்சுட்டு இந்த வகுப்பை தூங்கலாம்னு நினைக்கிறேன். சாப்டர் 17 ஆஃப் தி கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் ஹியரின் ரெஃபர்டு சிஆர்பிசி டீல்ஸ் வித் தி சார்ஜஸ் இன் கிரிமினல் கேசஸ் செக்ஷன் 211-213 டீல் வித் தி பர்டிகுலர்ஸ் விச் ஆர் ரெக்யர்டு டு பி கண்டெய்ன் இன் ஏ சார்ஜ் இன் ஏ கிரிமினல் ட்ரையல். தீஸ் ப்ரொவிஷன் ஆர் மேட் டு என்ஷூர் a fair procedure by which a person accused of an offence should be tried. A procedure in compliance with the requirement of the mandate of Article 21 of the Constitution of India, the accused are entitled in law to know with precision what is the charge on which they are put to trial. It was held by this court in SRC versus State of Andhra Pradesh in 2004 SEC. It is to pay para 20. It is the precise formulation of the specific accusation made against a person who is entitled to know its nature of this at the earliest stage. A charge is not an accusation made or information given in the abstract, but an accusation made against a person in respect of an act committed or omitted in violation of penal law, forfeiting or commanding it. In other words, it is an accusation made against a person in respect of an offense alleged to have been committed by him. A charge is formulated after inquiry. சொல்லி ஒரு அற்புதமான விளக்கத்தை தந்திருக்கிறார்கள். இந்த ஒரு தீர்ப்பு இல்லைங்க, நான் இன்னைக்கு உங்களுக்கு பல தீர்ப்புகள் சொல்ல போறேன். எல்லாத்தையும் நீங்க குறிச்சு வச்சு பின்னாடி படிக்கணுங்கிறதான் என்னுடைய நோக்கம். இப்ப ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜுக்கு உள்ள போனோம்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் We know what is the charge. We know what is இதை வந்து மூத்த வழக்கறிஞர்கள் தப்பாக நினைக்கூடாது. இந்த குரூப்பில் இளம் வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க, கல்லூரியில் படிக்கிற மாணவர்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்கான நான் அந்த வகுப்பில் ஆரம்பத்திலேருந்து இதில் செல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறேன். அதனால் சார்ஜ் ஃப்ரேமிங் எந்த வழக்குகளுக்கு வரும்? இப்போ செக்ஷன் 2 சிஆர்பிசியில் 2W ஒன்று இருக்கும், சம்மன்ஸ் கேஸ்னா என்னன்னு இருக்கும். அதில் சம்மன்ஸ் கேஸ்னா என்னன்னா, சம்மன்ஸ் கேஸ் மீன்ஸ் ரிலேட்டிங் டு அன் அஃபென்ஸ் நாட் பீயிங் எ வாரண்ட் கேஸ். அழைப்பானை வழக்கு என்பது பிடிக்கட்டளை வழக்கு அல்லாத வழக்குகள் அத்தனையும் அழைப்பானை வழக்கு என்பது. இப்போ வாட் இஸ் வாரண்ட் கேஸ்? வாரண்டு அதாவது வாரண்ட் கேஸ் என்பது 2X என்னன்னு 2X. Warrant case means relating to an offense punishable with death, imprison for life or imprisonment for a term exceeding 2 years. இரண்டு ஆண்டுகளுக்கு மேலுள்ள வழக்குகளில் தண்டனை பெறக்கூடிய வழக்குகள் அனைத்தும் பிடிக்கட்டளை வழக்குகள்.
இப்ப நம்ம இந்த பிடிக்கட்டளை வழக்குகள்ல தான் சார்ஜ் ஃப்ரேம் பண்றோம், ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜ் வரும். பிலோ டூ இயர்ஸ் உள்ள அழைப்பாணை வழக்குகள்ல ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜ்ங்கிறது வராது. இப்ப இந்த ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜ் சிஆர்பிசியில 211 ல இருந்து 224 வரைக்கும், 211 ல இருந்து 224 வரைக்கும் இப்ப பாத்தீங்கன்னா இதை ரெண்டா பிரிச்சுக்கலாம். எப்படி பிரிச்சுக்கலாம்னா 211ல இருந்து 217 வரைக்கும் ஒரு பார்ட். இப்ப 211னா கண்டென்ட் ஆஃப் தி சார்ஜ், 212னா பர்டிகுலர் சஸ் டைம் பிளேஸ் அண்ட் பர்சன், 213 வென் மேனர் ஆஃப் கமிட்டிங் அஃபன்ஸ் மஸ்ட் பி ஸ்டேட்டட், 214 வேர்ட்ஸ் இன் சார்ஜ் டேக்கன் இன் சென்ஸ் ஆஃப் லா அண்டர் விச் அஃபன்ஸ் இஸ் பனிசபிள், 215 எஃபெக்ட் ஆஃப் எரர்ஸ், 216 கோர்ட் மே ஆல்டர் சார்ஜ், 217 recall of witness when charge altered. இப்ப 211ல இருந்து 217 வரைக்கும் content of the charge, charge error, இப்ப நம்ம அந்த சார்ஜ் பார்க்கும்போது 211ல இருந்து 224 வரைக்கும் சொன்னேன். நான் இப்ப 211ல இருந்து சொல்லும் போது 2 ரெண்டு பார்ட்டா பிரிச்சுங்க படி, அப்பதான் உங்களுக்கு புரியும். 211ல இருந்து 217 வரைக்கும் ஒரு பார்ட்டா பாருங்க. எப்படின்னா கண்டென்ட் ஆஃப் தி சார்ஜ், பிளேஸ் அண்ட் டைம் ஆஃப் சார்ஜ், மேனர் எப்படி ஸ்டேட் பண்றது, எஃபெக்ட் எரர் எஃபெக்ட் வந்தா என்ன பண்றது, சார்ஜ் எப்படி ஆல்டர் பண்றது, ஆல்டர் பண்ணா என்ன நடைமுறை, இது ரெண்டு 217 வரைக்கும். 218லேருந்து 224 வரைக்கும் என்னென்னா ஒவ்வொருவரும் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிறது என்னென்னா ஜாயின் டிராப் சார்ஜஸ், என்னென்ன குற்றங்களை என்ன இணைத்து நடத்தலாம், என்னென்ன குற்றங்களை இணைத்து நடத்தக்கூடாது, அதுதான் 218லேருந்து 224 வரைக்கும். 221 வரைக்கும், 222 223 வரைக்கும், 224 வித்ராயல் ஆஃப் சார்ஜஸ், இவ்வளவுதான் சார்ஜை பொறுத்த வரைக்கும். இதுல நம்ம ப்ரொவிஷனுக்குள்ள போனோம்னா, ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜ் உள்ள போனோம்னா, செஷன்ஸ் கோர்ட்ல செஷன்ஸ் அஃபன்ஸ்ல, அதாவது ட்ரையல் ப்ரொசீஜர்ல செஷன்ஸ் ப்ரொசீஜர், ட்ரையல் பை மேஜிஸ்ட்ரேட் இன் போலீஸ் கேஸ் வாரண்ட் ப்ரொசீஜர், வாரண்ட் ப்ரொசீஜர் அதர் தன் போலீஸ் ரிப்போர்ட், இந்த மூணு ப்ரொசீஜர்ல பார்த்தோம்னா செஷன்ஸ் கேஸ்ல டிஸ்சார்ஜ் வந்து 227 செஷன்ஸ் கேஸில் டிசார்ஜ் 227 பாருங்கண்ணா. இப்போ நான் இப்போ 227 வாசிக்கிறேன். 227ல டிசார்ஜுக்கு என்ன வாசகம் போட்டிருக்காங்கிறத வாசிக்கிறேன். டிசார்ஜ் இட் அப்பான் கன்சிடரேஷன் ஆஃப் தி ரெக்கார்ட் ஆஃப் தி கேஸ் அண்ட் தி டாக்குமெண்ட் சப்மிட்டட் தேர் வித், நல்லா வார்த்தையை கவனிக்கணும், it upon consideration of the record of the case and document submitted therewith and after hearing the submission of the accused and the prosecution in this behalf, the judge considers that there is not sufficient ground for proceeding against the accused, he shall discharge the accused and record his reason for doing so. அதாவது குற்றவியல் விசாரணை நடைபெற சட்டம் 227வது பிரிவின்படி டிசார்ஜ் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க, கோர்ட் முடிவு பண்ணிட்டுனா இது வந்து அக்யூஸ் அப்ளி அக்யூஸ் வந்து அப்ளிகேஷன் மட்டும் தான் டிசார்ஜ் பண்ணணும்னு இல்லை. பதர் தி ஃப்ரீமா பேசி கேஸ் மேட் அவுட் எகென்ஸ்ட் எதிரிகளை பொறுத்த வரைக்கும் முதல் நோக்கில் குற்றம் தெரியவில்லை என்று சொன்னால் கோர்ட்டே டிசார்ஜ் பண்ணி விட்டுலாம், நீங்கள் பிரச்சனை போடலைன்னா கூட. இதுல எங்கேயும் வந்து இப்போ பெட்சன் அக்யூஸ் தான் ஃபைல் பண்ணல, வாசகம் என்ன இருக்கு பாருங்க, இட் அப்பான் கன்சிடரேஷன் ஆஃப் தி ரெக்கார்ட் ஆஃப் தி கேஸ் அண்ட் தி டாக்குமெண்ட் சப்மிட்டட் தேர் வித் அண்ட் ஆஃப்டர் ஹியரிங் தி சப்மிஷன் ஆஃப் தி அக்யூஸ் அண்ட் தி ப்ராசிக்யூஷன் இன் திஸ் பிஹாஃப், த ஜட்ஜ் கன்சிடர்ஸ் தட் தெர் இஸ் நாட் சஃபிசியன்ட் கிரவுண்ட் ஃபார் ப்ரொசீடிங் அகேன்ஸ்ட் அக்யூஸ். இதுல என்ன போட்டிருப்பாங்கன்னா வார்த்தை, நாட் சஃபிசியன்ட் கிரவுண்ட் ஃபார் ப்ரொசீடிங் அகேன்ஸ்ட் அக்யூஸ், ஹீ ஷல் டிசார்ஜ் தி அக்யூஸ் அண்ட் ரெக்கார்ட் இஸ் ரீசன் ஃபார் டூயிங் சோ. இப்போ என்ன பண்ணுச்சுன்னா தமிழ்நாடு முழுக்க ஒரு சிக்கல் இருந்துச்சு. என்ன சிக்கல் இருந்துச்சுன்னா, நிறைய கோர்ட்டில் இந்த சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுறதை என்ன பண்ணாங்கன்னா
அவங்க சார்ஜ் ஃப்ரேமிங்கில் தப்புகள் வர ஆரம்பிச்சு. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போ சட்டத்தை எழுதினவங்க எப்படி எழுதி வச்சுருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு செஷன்ஸ் ட்ரையலில் 226 ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. நான் அது அதுக்கு பேர் என்னென்னா ஓப்பனிங் கேஸ் ஃபார் ப்ராசிக்யூஷன். வென் தி அக்யூஸ் அப்பியர்ஸ் ஆர் இஸ் பிராட் பிஃபோர் தி கோர்ட் இன் பர்மிஷன்ஸ் ஆஃப் கமிட்மெண்ட் ஆஃப் தி கேஸ் அண்டர் செக்ஷன் 209. அடுத்தது நல்லா கவனிக்கணும், 209 மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேருந்து கமிட் பண்ணி கேஸை செஷன்ஸுக்கு அமிச்சிடறாங்க. செஷன்ஸுக்கு அமிச்சோடனே ப்ரொசீஜர் படி 225 படி எனி ப்ரைவேட் பிலீடர் அப்பியர் ஆகி கேஸ் வந்து அசிஸ்தாமெல்லாம் நடத்த முடியாது. ஆட்டோமேட்டிக்காக 225 ப்ராசிக்யூட்டர் கவர்மெண்ட் நியமிக்கிற ப்ராசிக்யூட்டர் தான் 225 ட்ரையல் நடத்துவார். இப்போ 226 அந்த ப்ராசிக்யூட்டரோட வேலை என்னென்னா தி ப்ராசிக்யூட்டர் செல் ஓப்பனிங் இஸ் கேஸ் பை டிஸ்கிரைபிங் தி சார்ஜ். நல்ல வார்த்தையை கவனிக்கணும், அவர் வழக்கை ஓப்பன் பண்ணி என்னென்ன சார்ஜ் எதிரிக்கு எதிராக இருக்குது நல்ல வார்த்தை. ஒரு ப்ரொசீஜரை லா லிஜி அல்ல சட்டம் ஏற்றவங்க வச்சாங்க, என்ன வச்சாங்கன்னா தி ஓப்பனிங் கேஸ் மஸ்ட் பி ப்ராசிக்யூஷனில் ப்ராசிக்யூட்டர் ஃபார் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேயே வாட் ஆர் தி சார்ஜஸ் அட்ரிபியூட்டட் எகென்ஸ்ட் அக்யூஸ், ப்ராசிக்யூஷனில் என்னென்ன சார்ஜ் வைக்க போகிறாங்க. அடுத்தது இன்னொரு படி மேலே போய் சொன்னாங்க, பிராட் எகென்ஸ்ட் அக்யூஸ் அண்ட் ஸ்டேட்டிங் பை வாட் எவிடன்ஸ் இ ப்ரொபோசஸ் டு ப்ரூவ் தி கில்ட் ஆஃப் தி அக்யூஸ், என்ன எவிடன்ஸை இவங்க எதிர்க்கு எதிராக வச்சு ப்ரூவ் பண்ண போகிறாங்க அப்படின்னு கோர்ட்டுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது ப்ராசிக்யூட்டரோட கடமை அப்படின்னு சொல்லி குற்றவியல் விசாரணை முறை சட்டத்தில் 226 பிரிவில் அப்பயே தெல்ல தெளிவாக 1973 கோடில் எழுதி வச்சாங்க. இதை எந்த கோர்ட்லேயாவது ப்ராசிக்யூட்டர் ஃபாலோ பண்ணாங்களான்னு சொன்னால் நான் மிக்க வருத்தத்தோடு சொல்லிக்கொள்கிறேன், தமிழகத்தில் பல நீதிமன்றங்களில் பல கோர்ட்டில் ப்ராசிக்யூட்டர் சார்ஜை பற்றி வாயே திறக்க மாட்டாங்க. சார்ஜ் என்னமோ ஃப்ரேம் பண்ணுறது கோர்ட்டோட வேலைன்னு அரசு தரப்பு நினச்சிக்கிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் மரியாதைக்குரிய என்னுடைய மூத்த வழக்கறிஞர் எஸ்என்ஜே அவர்கள் 2-3 கேஸில் அப்பீல் வர கேஸ்னா படித்து பார்க்கும்போது 147 148 149 34 120Bக்கும் டிஃபரன்ஸ் தெரியாமல் நிறைய சார்ஜஸ் தப்பு வந்த வழக்குகள்லாம் கண்டுபிடிச்சார். உதாரணமாக சொல்லணும்னா முனியாண்டி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு, சண்முக வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு பல கேஸை பார்த்தார். பல கேஸ் அந்த மாதிரி படித்து பார்க்கும்போது சார்ஜஸில் தப்பு இருந்தோன்னே அவர் ஒரு சண்முக வர்சஸ் ஸ்டேட்டுங்கிற தமிழ்நாடு கேஸில் எஸ்என்ஜி ஒரு ரூலிங் போட்டார். மதுக்கூர் கேஸில் ஒரு டைரக்ஷன் கொடுத்தார். என்ன டைரக்ஷன் கொடுத்தாருன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஜுடிஷியரிக்கும் அந்த ரூலிங் ரிலே ஆணுச்சு, நீங்கள் ஓப்பனிங் செஷன்ஸ் கேஸில் ட்ரையலை ஓப்பன் பண்ணுறது ப்ராசிக்யூட்டரோட கடமை அப்படின்னு சொல்லி ட்ரையலை ஓப்பன் பண்ண விட்டாங்க. இப்போ சண்முகம் கேஸில் தான் முத முதல்ல அதை ஆரம்பிச்சிச்சு. நிறைய தமிழ்நாட்டில் எல்லாம் அந்த தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் எல்லா கோர்ட்லேயும் ப்ராசிக்யூட்டரை ஓப்பன் பண்ணுங்கள், நாங்கள் கோர்ட்டில் சரியாக சார்ஜ் ஃப்ரேம் பண்ணணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஒரு திண்டிவனம் கேஸில் 50 பேர் உள்ள கேஸில் 149 விகரேஸ் லைபிலிட்டி கேஸில் நிறைய தவறு நடந்துருச்சு. அந்த கேஸை அதே திருப்பி எஸ்என்ஜிட்ட வருது சார்ஜ் பார்க்குறாரு, தப்பு இருக்கு. தப்புன்னா ரொம்ப அப்பேரண்ட் தப்பு இருக்கு. அதில் என்ன பண்ணிட்டார், நான் அந்த மாதிரி அடிக்கடி கோர்ட்டில் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நிறைய ரூலிங்கில் சொல்கிறோம், டைரக்ஷன் போடுறோம், சர்க்குலர் விடுறோம், அப்புறம் சர்க்குலர் விடுறோம், யாருமே கேட்கறதில்ல. இதனோட விளைவு என்ன பண்ணார், அந்த திண்டிவனத்தில் இருந்த அந்த நீதிபதியை ஜுடிஷியல் அகாடமிக்கு ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸை பற்றி நீ ட்ரைனிங் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி அந்த அனுப்பிச்சு விட்டார். நான் சொல்கிறது பெருமைக்கான்னு சொல்லலை, தமிழ்நாட்டில் ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலத்துலேருந்தே எல்லா நீதிபதிகளுக்கும் தெரியும், வக்கீல்களுக்கு தெரியும். ஆனால் ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜில் தவறு இருந்தால் இந்த மாதிரியானா நடக்குன்னு தெரிஞ்சது எஸ்என்ஜே வந்ததுக்கப்புறம். ஜஸ்டிஸ் சதீஷ்குமார் ஐயா மோகன் வர்சஸ் ஸ்டேட்டுங்கிற கேஸில் ஒரு நீதிபதி என்ன பண்ணாரு, 149 ஒரே எதிரி, சிங்கிள் டெத்து, சிங்கிள் சார்ஜு, 149 ஒரு திருநாட்டு கொடுத்துட்டாரு, திருநாட்டுக்கும் ஒரு லைஃப் கொடுத்துட்டாரு, 149 ஒரு லைஃப் கொடுத்துறாரு, சிங்கிள் சார்ஜுக்கு டபுள் லைஃப் கொடுத்துட்டாரு. அதை என்ன பண்ணாரு சதீஷ்குமார் ஐயா ஜட்ஜ்மெண்ட்ல கண்டம் பண்ணி எழுந்தார்.
இப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு நீதிபதிகளும் சார்ஜில தப்பு இருக்கு, ட்ரையல் கோர்ட்ல பார்க்க மாட்டேங்கிறீன்னு சொன்னோன்னே தமிழ்நாடு முழுக்க இருக்கிற நீதிபதிகள், நான் ஏன்னா இதை எதுக்கான்னு சொல்லனா, நான் 35 ஆண்டு காலமா ட்ரையல் வக்கீலா இருக்கிறேன். இந்த 3-5 ஆண்டுகள்ல ஜுடிஷியல் என்னன்னா, தீர்ப்பு அன்றைக்கு முதல் நாள் கூட படிச்சு பார்த்துட்டு சார்ஜில் தப்புன்னா அது விடுதலை பண்ற கேஸா இருந்தா கூட சார்ஜ் ஆல்டர் பண்ணி ஒரு கேள்வி கேட்டுட்டு விடுதலை பண்றக்கிற நிலை தமிழ்நாடு முழுக்க ஏற்பட்டு போச்சு. இப்ப நான் சொல்றது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற நிலைமை. இப்ப சட்டத்துல வந்து ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜில் நம்ம பார்த்தோம், 227ல என்ன போட்டிருந்தாங்கன்னா, செஷன்ஸ் கேஸுக்கு that there is not sufficient ground for proceeding against the accused னு வார்த்தை போட்டிருக்காங்க. இது செஷன் ஸ்டைலுக்கு. இப்ப வாரன் ப்ரொசீஜரை நம்ம பார்ப்போம். வாரன் ப்ரொசீஜர்ல போலீஸ் கேஸ்ல என்ன வார்த்தையை போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். இதுக்கு ப்ரொசீஜர் 239 CRPC. இப்ப 239 CRPC என்ன போட்டிருக்காங்க பாருங்க, நான் படிக்கிறேன் கேட்டுங்க. If upon considering the police report and the document sent with it under section 173 and making such examination if any of the accused as the magistrate thinks necessary and giving after giving the prosecution and the accused an opportunity of being heard and the magistrate considers the charge against the accused to be groundless. அதாவது இந்த சார்ஜுக்கு கிரவுண்ட்லெஸ், அதாவது தி அக்யூஸ்ட் பி கிரவுண்ட்லெஸ், சார்ஜ் அகைன்ஸ்ட் தி அக்யூஸ்ட் பி கிரவுண்ட்லெஸ், ஹி ஷல் டிசார்ஜ் தி அக்யூஸ்ட் னு போட்டாங்க 239ல. இப்ப 227ல என்ன போட்டாங்க, நாட் சஃபிஷியன்ட் கிரவுண்ட் போட்டாங்க. 239ல தி அக்யூஸ்ட் பி தி சார்ஜ் அகைன்ஸ்ட் தி அக்யூஸ்ட் பி கிரவுண்ட்லெஸ் னு போட்டாங்க. இப்ப அடுத்து அப்படியே வாங்க, பிரைவேட் கம்ப்ளைண்ட் வாரண்ட் ப்ரொசீஜர், பிரைவேட் கம்ப்ளைண்ட் வாரண்ட் ப்ரொசீஜர், பிரைவேட் கம்ப்ளைண்ட் வாரண்ட் ப்ரொசீஜர்ல என்ன வார்த்தையை போட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன். 245 when accused shall be discharged if upon taking all the evidence referred under section 244 the magistrate considers for reason to be recorded that no case against the accused has been made out which the unreputed would warrant his conviction the magistrate shall discharge him. நான் இது எதுக்கான்னு சொல்றேன்னா, இப்ப இதுல என்ன வார்த்தையை போட்டிருக்காங்க பாருங்க, த அக்யூஸ் ஹஸ் பீன் தி அப்பான் டேக்கிங் ஆல் தி எவிடன்ஸ் ரெஃபர்ட் இன் செக்ஷன் 244 தி மேஜிஸ்ட்ரேட் கன்சிடர்ஸ் ஃபார் ரீசன் டு பி ரெக்கார்டட் தட் நோ கேஸ் அகேன்ஸ்ட் தி அக்யூஸ் ஹஸ் பீன் மேட் அவுட் விச் இஃப் அன்ரெபியூட்டட் வித் வாரண்ட் இஸ் கன்விக்ஷன் தி மேஜிஸ்ட்ரேட் ஷல் டிசார்ஜ் ஹிம். இப்ப நீங்க நல்ல நிலைப்பாட தெரிஞ்சுக்கணும், செஷன்ஸ் கேஸ்லயும் வாரண்ட் கேஸ் பை போலீஸ் ரிப்போர்ட்லையும் 173 பேப்பர்ஸ் கொடுக்குறோம். 173 பேப்பர்ஸில் என்ன அலிகேஷன் அக்யூஸ் மேலே இருக்குங்கிறது அக்யூஸுக்கு தெரியும். ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜ் வந்தோடனே நாட் சஃபிஷியன்ட் அதில் வார்த்தையை போட்டிருக்காங்க செஷன்ஸ் கேஸில், கிரவுண்ட்லெஸ்ன்னு வார்த்தையை போட்டிருக்காங்க. இதில் வந்து ஹஸ் பீன் மேட் ஃபார் ரீசன் டு பி ரெக்கார்டட் நோ கேஸ் அகேன்ஸ்ட் அக்யூஸ் ஹஸ் பீன் மேட் அவுட் அப்படின்னு இதில் வார்த்தையை போட்டிருக்காங்கன்னா, 244ல 200 ஸ்டேட்மெண்ட் எடுத்து பிரைவேட் கம்பெனியில் அக்யூஸை வரவழைச்சி, 204ல சம்மன் ரிசீவ் பண்ணி அக்யூஸை வரவழைச்சி, 244ல வாரண்ட் ப்ரொசீஜரில் எவிடன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் அந்த எவிடன்ஸ் அப்போ ஒரு கிராஸ் ஒன்று உண்டு, அந்த கிராஸ்னா முடிஞ்சு ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜில் இருக்கிற மெட்டீரியல்ஸுக்கு எதிரிக்கு எதிராக வழக்கு இல்லை என்றால் விடுவிச்சு விட்டுருன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதுதான் ப்ரொசீஜர், இதுதான் கிரிமினல் ட்ரையலில் ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ்க்கு உள்ள ப்ரொசீஜர். இப்போ நான் ஒரே ஒரு சங்கதி உங்களுக்கு சொல்லி ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன். இப்போ ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜ் பண்ணும்போது நம்ம இப்போ ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜோட தொடர்புடைய பிரிவுகளை நம்ம பார்க்கணும். ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜோட தொடர்புடைய பிரிவுகள் சிஆர்பிசியில் 464 சிஆர்பிசியில் 464 ஏன்னா 464 என்னன்னா எஃபெக்ட் ஆஃப் ஒமிஷன் டு ஃப்ரேம் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் எனி எரர் இன் சார்ஜ். அதாவது சார்ஜில் இல்லாமல் இருந்தாலோ சார்ஜில் பிழை இருந்தாலோ அது வழக்கை பாதிக்குமா அப்படின்னு 464 பிரிவுன்னு ஒரு பிரிவு உண்டு. கண்டிப்பாக நீங்கள் இள வழக்கறிஞர்கள் அத்தனை பேருமே நான் உங்களை ரொம்ப மன்றாடி கேட்டுக்கொள்கிறது, நான் சொல்கிற ப்ரொவிஷனாக குறித்து வச்சு நீங்கள் தயவுசெய்து படித்து பார்க்கணும். அதாவது எவ்வளவுக்கு எவ்வளவு லாப ஒரு முறை படிக்கிறீங்களோ, ரெண்டு முறை படிக்கிறீங்களோ, மூணு முறை படிக்கிறீங்களோ, யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டிங்.
ஃபஸ்ட்டு படித்தா ஒன்றும் புரியாத மாதிரி இருக்கும், ரெண்டாவது படித்தா புரியும், மூணாவது நாலாவது மாதிரி பிடிக்க படிக்க படிக்க உங்களுக்கு அது தெரியும். இந்த பாருங்களேன், இது வந்து 464. அதுக்கு அடுத்தது 464 என்ன சொல்கிறாங்க பாருங்க, எஃபெக்ட் ஆஃப் ஒமிஷன் டு ஃப்ரேம் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் எரர் இன் சார்ஜ் நோ ஃபைண்டிங் சென்டென்ஸ் ஆர் ஆர்டர் பை ஏ கோர்ட் ஆஃப் கான்டென்ட் ஜூரிசிக்ஷன் செல் பி டீம்டு இன்வேலிட் மியர்லி ஆன் தி கிரவுண்ட் that no charge was framed or on the ground of any error omission or irregularity in the charge including any misjoinder of charges unless it the opinion of the court of appeal confirmation revision a failure of justice has in fact been occasioned neenga nalla gavanichikano ஒரு சார்ஜில் தப்பு இருக்கு, சார்ஜ் ஃப்ரேம் பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்னு நம்ம கட்சி எடுத்து மேல் கோர்ட்ல அப்பலட் கோர்ட்ல வாதாடணும்னா ஃபெயிலியர் ஆஃப் ஜஸ்டிஸ் நம்ம சொல்லணும். எப்படி ஃபெயிலியர் ஆஃப் ஜஸ்டிஸ்னா, இந்த சார்ஜ் ஃப்ரேம் பண்ணதுனால நீங்க வழக்கு நடத்துறதுலேருந்து எப்படி மாறுபடுறீங்க? இதுக்கு நான் ஒரு இதுக்கு வந்து ஃபெயிலியர் ஆஃப் ஜஸ்டிஸ்ங்கிறது விளக்கம் இருக்கான்னு சொன்னா எவ்வித விளக்கமும் எங்கேயும் கிடையாது. ஆனா விளக்கம் இருக்கு. எங்க இருக்குன்னா முல்டானி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாங்கிற கேஸ்ல 2001 நம்ம உச்ச நீதிமன்றத்துடைய நீதியரசர் கே டி தாமஸ் ஐயா அவர்கள் இன்னொரு நீதிபதியோட இணைந்து ஃபெயிலியர் ஆஃப் ஜஸ்டிஸ்னா என்னன்னு அப்படியே அழகா ஒரு தீர்ப்புல அந்த முல்டானி கேஸ்ல சொல்லியிருப்பார். அதை நான் அந்த வகுப்புலேயே உங்களுக்கு பின்னால் தொடர்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப ஆரம்பிக்கிறேன். 464 பிரிவையும் சேர்த்து நீங்க படிக்கணும். இப்ப நம்ம படிக்க வேண்டிய பிரிவுகள் எல்லாத்தையும் உங்கள்ட்ட சொல்லிட்டேன். 211 224 செக்ஷன் 2 வாரண்ட் கேஸ்னா என்ன, செக்ஷன் 2 வாரண்ட் கேஸ்னா என்னன்னு 2X என்ன சொல்லுதுங்கிறத பார்த்துங்க. அடுத்தது ஓப்பனிங் ஃபார் ப்ராசிக்யூஷன் 226 CRPC பார்த்துங்க, 227 பார்த்துங்க, 239 பார்த்துங்க. டிசார்ஜுக்கு 239 பாருங்கன்னா சார் நீங்கள் ஏன் சார் 240 பார்த்துங்க, ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜ்னு என்னென்னு இருக்கும். கனெக்டட் ப்ரொவிஷன் எல்லாம் படிக்க கற்றுக்கணும். இப்போ நம்ம சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஆரம்பத்திலே சொன்னேன், சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பார்க்கணும், என்னென்ன சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுறதுன்னா என்ன, ஸ்கோப் என்ன படிக்கிறேன் கேட்டுங்க. ஒன் பேசிக் ரெக்யூர்மெண்ட் ஆஃப் எ ஃபேர் ட்ரையல் இன் கிரிமினல் கேசஸ் இஸ் கிவ் in information to the accused as to the accusation against him. This is vitally important to the accused in preparation of his defense. இது எதுக்கான நம்ம கொள்கை வந்து இருபுறம் கோட்டல் இருபுறம் கேட்டல் கொள்கை. இப்ப இருபுறம் கேட்டல் கொள்கைனா ஒரு எதிரிக்கு எதிராக வழக்கு நடக்கும்போது அவன் என்ன குற்றம் பண்ணியிருக்கான் அப்படிங்கறது அவனுக்கு தெரியணும். சார் நீங்க ஒரு கேள்வி வைக்கலாம், சார் நம்ம தான் அவன் கையில குற்றப்பத்திரிகை நகலை கொடுத்துறமே, குற்றப்பத்திரிகை நகலை படிக்கிறானே, குற்றப்பத்திரிகை நகலை படிச்சுட்டா அவனுக்கு தான் குற்றம் என்னன்னு தெரியுமே, அப்புறம் ஏன் சார்ஜ் ஃப்ரேமிங் பண்றப்ப அவனுக்கு இவ்வளவு எதிரிக்கு இவ்வளவு பெரிய ஒரு சான்ஸை கொடுக்கணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். முழுக்க முழுக்க நம்மளுடைய நாடு ஜனநாயக நாடு. ஜனநாயக நாட்டில் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் 21 என்ன சொல்லுதுன்னா, ஃபேர் ட்ரையல் என்னன்னு பல சந்தர்ப்பங்களில் பல நீதிமன்றங்களில் மேனகா காந்தி கேஸில் ஆரம்பிச்சு ஃபேர் ட்ரையல் என்னன்னு உச்ச நீதிமன்றம் பல தீர்ப்புகளில் சொல்லிட்டு இருக்கு. இப்போ ஃபேர் ட்ரையல் என்னன்னா, எதிரிக்கு குற்றப்பத்திரிகையில போலீஸ்காரன் எதுனாலும் எழுதி குற்றப்பத்திரிகை போடலாம், ஆனா டேக்கிங் காயின்சன்ஸ் ஒரு கோர்ட் கிரிமினல் கோர்ட்ல 191A எடுத்து 1B டேக்கிங் காயின்சன்ஸ் எடுத்து அதை கமிட் பண்ணி விட்டு செசன்ஸ் கேஸா இருந்தாலும் சரி, இல்லாட்டி வாரண்ட் கேஸா இருந்தாலும் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டால கேஸா இருந்தாலும் சரி, அதை சார்ஜ் ஃப்ரேம் பண்ணும் போதுதான் கோர்ட் அதுல என்னென்ன குற்றம் எதிரிக்கு எதிராக வருதுன்னு சொல்லி மனசை செலுத்தி பார்க்கும். டேக்கிங் காயினசன்ஸ் அப்பையும் பார்க்கும், கோர்ட் குற்றத்தை ஃபைல் கெடுக்கும் போதும் பார்க்கும், ஆனா சார்ஜ் ஃப்ரேம் பண்ணும் போதுதான் ரெண்டு தரப்புக்கும் சான்ஸ் கொடுத்து என்ன குற்றம் வருது எதிரி மீது, அவன் மேல என்ன குற்றத்தை ஃப்ரேம் பண்ணி நடத்தலாம் அப்படின்னு கோர்ட் பார்க்கும். அதுக்காகத்தான் திஸ் இஸ் விட்டலி இம்பார்ட்டன்ட் டு தி அக்யூஸ் இன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹிஸ் டிஃபென்ஸ். இது எதனால, அவன் தன்னுடைய எதிர்வாதத்தை தயார் செய்து கொள்வதற்காக. இப்ப நீங்க சிவில்ல பிராக்டிஸ் பண்றவங்க இஷ்யூஸுக்கு கேஸ் நடத்துவீங்க,
நாங்க கிரிமினல் சைடுல பிராக்டிஸ் பண்ற நாங்க சார்ஜுக்கு தான் கேஸ் எடுத்துவோம். ஃபர்ஸ்ட் கிரிமினல் ட்ரையல் நடத்துறவங்க எல்லாருமே கோர்ட்ல போய் எடுத்து ஒரு நோட்ல வாரண்ட் கேஸா இருந்தா என்ன சார்ஜ்னு எழுதிக்கணும். என்ன சார்ஜ்னு எழுதிக்கிட்டு யார் யாரு மேல என்னென்ன சார்ஜ் வருது ஒரு டைம் டேபிள் 1, 2, 3 அக்யூஸ் போட்டுக்கணும். 1, 2, 3 அக்யூஸ் போட்டு அவர் யார் அடிச்சார் ஒரு டைம் டேபிள் மாறி போட்டுக்கணும். ஒன்னு ஒன்னாவது எதிரி, ரெண்டு ரெண்டாவது எதிரி, மூணு நாலாவது எதிரி, அஞ்சு அஞ்சாவது எதிரின்னு டேபிள் மாறி போட்டுக்கணும். எடுத்தோடனே அவர் மேல என்ன சார்ஜ், ஒன்னாவது எதிரி மேல என்னென்ன சார்ஜ், பக்கத்துல ரெண்டாவது காலம் போட்டு சார்ஜ் போட்டுக்கணும். மூணாவதா ஒரு காலம் போட்டுக்கணும். மூணாவதோ ஒரு காலத்துல அந்த சார்ஜுக்கு அவர் யார் அடிச்சிருக்கிறார், என்ன பண்ணிருக்கிறார், அதை எழுதிக்கணும். நாலாவது ஒரு காலம் போடணும். நாலாவது ஒரு காலம்னா அந்த சொல்ற காயம் மெடிக்கல் சர்டிபிகேட்ல இருக்கா நம்ம டெலி பண்ணணும். அப்ப வலது கையில் ஒன்னாவது எதிரி சாட்சி ஒன்னுடைய வலது கையில் அறிவாளால் வெட்டினார்னு சார்ஜ் இருக்கும். சாட்சி ஒன்னு வலது கையில என்ன காயம் இருக்குங்கிறத காயச்சான்றிதழை பார்த்து நாலாவது காலத்துல எழுதணும். அஞ்சாவதா ஒரு காலம் போட்டுக்கணும். இந்த ஓவர் டிராக்ட் டெலி ஆகுதா, இந்த ஓவர் டிராக்ட் டெலி ஆகுதா, உன் குறிப்பு நீ கையில் எழுதி பார்க்கணும். இப்ப ஒன்னாவது எதிரி மேல என்ன சார்ஜ், ஒன்னாவது எதிரி மேல என்ன சார்ஜ்னா ஒரு 149, 324, 326, 148 இது இருக்கிற கேஸ்னு வச்சுக்கலேன். ஒன்னாவது எதிரி மேல ஒன்னாவது சாட்சியினுடைய வலது தோள்பட்டையில் அறிவாளால் வெட்டி 324வது பிரிவின் காயத்தை ஏற்படுத்தி விட்டுதான் சார்ஜ் இருக்கு. இப்ப வலது தோள்பட்டையில அறிவால் வெட்டு காயச்சான்றிதழ் இருக்கான்னு பார்த்து இருந்தா எழுதிக்கணும். பெரும்பாலான வழக்குகளில் காயச்சான்றிதழ் இருக்கிற காயமும் போலீஸ்காரங்க எழுதுகிற ஓவர் டிராக்டும் டெலி ஆகாது. நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன், பெரும்பாலான வழக்கெல்லாம் தெரியாது. ஏன்னா எந்த போலீஸ்காரங்களும் ஏஆர் காப்பியில கை கிழிச்சு வச்சுக்கிட்டு ஏஆர் காப்பியில என்னென்ன காயம் இருக்கு, போலீஸ் கம்ப்ளைண்ட்ல என்னென்ன ஓவர் டிராக்ட் சொல்றான்னு குற்றப்பத்திரிகை எழுதுற காலம் எல்லாம் மலையேறி விட்டது. இப்ப எல்லாம் ஏதோ உப்புக்கு ஒரு குற்றப்பத்திரிகையை தயார் பண்ணி போடுறாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த காயம் டெலி ஆகுதுன்னா காயம் டெலி ஆகுது, அதுக்கு என்ன கிராஸுக்கு கேள்வி இருக்கணும்னு நீங்க எழுதி வச்சுக்கணும். புரியுதுங்களா? இப்ப சார்ஜுக்கு உங்களுக்கு சார்ஜினால நான் சொல்றேன். இப்ப இந்த மாதிரி நீங்க சார்ஜ் எப்படி பிரிக்கிறத கத்துக்கிறதுக்காண்டு அது மாதிரி ஒவ்வொரு எதிரிக்கும் என்னென்ன சார்ஜ், அவர் மேல உள்ள சார்ஜ் டெலி ஆகுதா, சார்ஜுக்கு தான் கிரிமினல் கோர்ட்ல கேஸ் நடத்துவோம். இப்ப பாருங்களேன் அடுத்தது ஸ்கோப். Charge serves the purpose of a notice or intimation to the accused drawn up according to specific language of law. Specific language of law giving clear and unambiguous or precise notice of accusation that the accused is called upon to meet in the course of trial. இப்ப நீங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா நீங்க 211 படிக்கும் போதே தெரியும், 211ல ஒரு வார்த்தை வரும், நீதிமன்ற மொழியில் தான் சார்ஜ் இருக்கணும். சார்ஜ் என்னத்துல இருக்கணும், நீதிமன்ற மொழியில் தான் இருக்கணும். இப்ப நீதிமன்ற மொழி என்ன, நீதிமன்ற மொழி குற்றவியல் விசாரணை முறை நடைமுறை சட்டம் 273 படி ஆட்சி மொழி நம்ம நீதிமன்ற மொழி தமிழ் தான். ரீசெண்டா கூட மதுரை உயர் நீதிமன்றத்துல டிவிஷன் பெஞ்சில ஒரு தீர்ப்பு விட்டுதான் நம்மளுடைய நண்பர்கள் உங்களுடைய லீகல் இல்லைன்னா வாட்ஸ்அப்ல போட்டிருந்தீங்க, நானும் படிச்சு பார்த்தேன், ரொம்ப சந்தோஷப்பட்டேன். 1994 சென்னை உயர் நீதிமன்றம் போட்ட சர்க்குலரை நம்ம சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய இரு நீதியரசர்கள் பாஸ் பண்ணினாங்க. என்னன்னா நீதிமன்ற கீழமை நீதிமன்றங்கள்ல ஆட்சி மொழி தமிழ் தான், தமிழ்ல தான் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணணும். சப்போஸ் இப்ப உங்களுக்கு ஒரு உதாரணம், எதிரிக்கு தமிழ் தெரியல, எதிரிக்கு தமிழ் தெரியல, எதிரி மீது என்ன சார்ஜ், எதிரி மீது என்ன சார்ஜ் அப்படின்னு பார்த்தா தமிழ் தெரியல, அவர் ஹிந்தி தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம டிரான்ஸ்லேட்டர் உதவியுடன், டிரான்ஸ்லேட்டர் உதவியுடன் அவருக்கு அந்த சார்ஜ விளக்கி புரிய வச்சு ஹிந்தியில அவருக்கு கேட்கலாம். ஏன்னா அவர் ஹிந்தி மொழியில, இப்ப வக்கீல் ஆங்கில மொழி தெரிஞ்சவரா இருந்தா ஆங்கில மொழியில டிரான்ஸ்லேட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா வக்கீல் படிச்சவங்களுக்குன்னா ஆங்கில மொழி தெரிஞ்சிருக்கணுமே. இதை நான் சொல்லல, இந்திய உச்ச நீதிமன்றம் சொன்னிச்சு. யார் கேஸ்ல சொன்னிச்சுன்னா எங்க ஊர் அக்கா சசிகலா அக்கா அவர் கேஸ் போட்டாங்க. என்ன கேஸ் போட்டாங்கன்னா குற்றப்பத்திரிகை எனக்கு வந்து ஆங்கில குற்றப்பத்திரிகை ஆங்கிலத்தில் இருக்கிறது, ஆங்கிலம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி போட்டாங்க.
அதுக்கு இந்திய உச்ச நீதிமன்ற ஒரு வழக்குல தெளிவாக சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, உங்க வக்கீலுக்கு ஆங்கிலம் தெரியும், உங்களுக்கு ஆங்கிலம் தெரியுங்கிற அவசியம் கிடையாது, உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சாலே போதும் அப்படின்னாங்க. ஆக நீதிமன்ற மொழி என்று சொன்னால் நீதிமன்ற மொழி தமிழ்ல இருக்கணும். பட் எதிரிக்கு வேற மொழி தமிழ் தெரியாம ஒரு ஹிந்திக்காரன் குற்றவாளியா வந்துட்டான், ஒரு ஆந்திரக்காரன் ஆந்திர பேசுறவன் குற்றவாளியா வந்துட்டான், ஒரு கன்னடம் பேசுறவன் குற்றவாளியா வந்துட்டான்னா அவனோட மொழியில மாத்தி டிரான்ஸ்லேட் பண்ணி கேட்கணும். இது வந்து அவனுக்கு புரியணும் குற்றச்சாட்டு. இப்ப சார்ஜஸோட ஆப்ஜெக்ட் தான் பாருங்களேன், கிரிமினல் ட்ரையல் the charge is the foundation of the accusation and every case must be taken to see that it is not only the properly framed but evidence is only to tendered with respect to matters put in the charge and not the other matters. In framing of charge during a criminal trial insisted upon a police report, the court is required to continue and to attention to the documents referred under section 173. The judges need to be only convinced that there is a prima facie case. There is no necessity to adduce reasons for framing charge except in certain cases. No necessity to hear the accused at this stage in general rule. இப்ப பாருங்களேன், இப்ப எதிரிக்கு எதிராக சார்ஜ் ஃப்ரேம் பண்ண போறாங்க. இப்ப என்ன டாக்குமெண்ட் பார்க்கணும், 172(3)ல ப்ராசிக்யூஷன்ல போட்டிருக்க டாக்குமெண்ட் தான் ரிலே பண்ணணும். நான் அதை எதுக்கான்னு சொல்றேன்னா, நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சிஆர்பிசி படிச்சு காமிச்சேன். சிஆர்பிசியில நீங்க கேட்கலாம், சார் நீங்க தானே சார் சிஆர்பிசியை படிச்சீங்க, சிஆர்பிசி 227 என்ன சொல்லுது சார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். 227 என்ன சொல்லுது, இட் அப்பான் கன்சிடரேஷன் ஆஃப் தி ரெக்கார்ட் ஆஃப் தி கேஸ் அண்ட் தி டாக்குமெண்ட் சப்மிட்டட் வித் அண்ட் தி டாக்குமெண்ட் சப்மிட்டட் வித் தான் சொல்லுது. இதுல ப்ராசிக்யூஷன் சொல்லலை, டிஃபென்ஸ்னு சொல்லலை. ஒரு பெரிய டவுட் வக்கீல்களுக்கான இருந்துச்சு, என்னடா டாக்குமெண்ட் சப்மிட்டட் வித் இருக்க ப்ராசிக்யூஷன் இல்லையே, அக்யூஸ் தரப்புல சில டாக்குமெண்ட்டை சார்ஜ் ஃப்ரேமிங் எப்போ போட ஆரம்பிச்சாங்க, சார்ஜ் ஃப்ரேமிங் எப்போ அக்யூஸ் தரப்புல சில டாக்குமெண்ட்ஸை போட ஆரம்பிச்சாங்க, போட ஆரம்பிச்சாங்கன்னா இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் அக்யூஸ் தரப்புல போட்டு அதன் மூலியமா தீர்ப்புகள் கொடுத்தா என்ன நிலைமை அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வந்துச்சு. என்ன நிலைமை அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வந்துச்சு. இது எனக்கு மட்டும் இல்லை, இப்போ அதாவது உச்ச நீதிமன்றத்தில் ரெஃபரன்ஸ் கேட்டாங்க, இரண்டு நீதிபதிகள் என்ன கேட்டாங்க, இதுல எங்களுக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கு அப்படின்னு உச்ச நீதிமன்ற நீதிகளே ரெஃபரன்ஸுக்கு தேர்டு பெஞ்ச் அமைக்க சொல்லி சொன்னாங்க. அந்த தேர்டு பெஞ்சில் இப்ப இதுதான் செட்டில்டு பொசிஷன், இதுதான் செட்டில்டு பொசிஷன். நான் எதுக்கு உங்களுக்கு இதெல்லாம் சொல்லித்தரேன்னா, நாளைக்கு எதிர்காலத்தில் நீங்க ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜில் உங்க சைட்ல டாக்குமெண்ட் போடக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்றேன். இப்ப இந்த ரூலிங்கை குறிச்சிங்க, 2003 கிரிமினல் லா ஜர்னல், 2003 கிரிமினல் லா ஜர்னல் பக்கம் 15-17 இந்திய உச்ச நீதிமன்றத்துடைய இரண்டு நீதியரசர்கள் ஒரு ஸ்டேட் ஆப் ஒரிசா அப்பலன் வெர்சஸ் தீபேந்திரநாத் பத்தி என்கிற வழக்குல இரு வேறுபட்ட கருத்துக்களை இரண்டு நீதிபதிகளிடம் வந்தன. ஒரு நீதிபதி எதிரி போடுற டாக்குமெண்ட பரிசீலிக்கலாம்ன்றார், மற்றொரு நீதிபதி பரிசீலிக்க கூடாதுன்றார். எனவே மேற்கண்ட தீர்ப்புல லார்ஜர் பெஞ்சுக்கு வழக்கு மாற்றப்பட்டது, லார்ஜர் பெஞ்சுக்கு வழக்கு மாற்றப்பட்டது. இந்த லார்ஜர் பெஞ்சோட தீர்ப்பு எப்ப ரிப்போர்ட் ஆனிச்சுன்னா, 2005 குறிச்சிங்க, 2005 எஸ்இசி கிரிமினல் பக்கம் 415 வெளியானுச்சு. அதுல என்ன சொன்னாங்கன்னா, அந்த தீர்ப்புல 3 பேர் அடங்கிய உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள் குற்றவியல் விசாரணை நடைமுறை சட்டத்தில் எதிரி மெட்டீரியல் ஆர் டாக்குமெண்டை இந்த நிலையில் தாக்கல் செய்ய உரிமை இல்லை. நல்லா கவனிக்கணும், எதிரி ஃப்ரேமிங் ஆர் சார்ஜ் டேத்துல அவன் தரப்பு டாக்குமெண்ட்டை போட்டு டிசார்ஜ் பண்ணவோ, அவன் தரப்பு எவிடன்ஸை மெட்டீரியல் எவிடன்ஸை விட்டு என்ன டிசார்ஜ் பண்ணுங்கன்னு சொல்லுவோ, சான்ஸ் இல்லை. குற்றச்சாட்டு வணிகிற நிலையில் குவிமிசா 91வது பிரிவின்படி ஆவணங்களை தெரிவிக்க கோரும் உரிமை எதிரிக்கு இல்லை. நல்லா கவனிக்கணும், குற்றவியல் விசாரணை முறை சட்டத்தில் 91 இப்போ 91 மந்திர சொல்ல என்னன்னா டிசைரபிலிட்டி. நீங்கள் 91 சிஆர்பிசியை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், 91 மந்திர சொல்லணும்னா என்ன காரணத்துக்காக அந்த ஆவணங்களை தெரிவிக்கிறீங்கிறதான். அதை ரொம்ப பேர் 91 எழுத மாட்டாங்க, அது அடுத்த பிரச்சனை. தெரிவிக்க கோரும் உரிமை எதிர்க்க இல்லை என்றும் அவர்கள் அந்த உரிமையை எதிர்த்தரப்பு விசாரணையில்தான் கோர முடியும் என்றும் மேற்கண்ட இரண்டு நீதிபதிகள் கோரிய சட்ட வினாவிற்கு எதிர்மறையான பதிலை அளித்து குவிமிசா 227 எக்ஸ்பிரஸ் அண்ட் ஹியரிங் தி சப்மிஷன் ஆஃப் தி அக்யூஸ்
as used in the meaning of held means hearing the submission of the accused and the record of the case filed by the prosecution and documents submitted therewith, it cannot be mean opportunity to file material to be granted to the accused. இப்ப முடிச்சிட்டா நான் உங்களுக்கு ஏற்கனவே 220ல வாச்சு காமிச்சேன். விளக்கம் யார் சொல்றா? இந்திய நீதிமன்றத்துடைய மூன்று நீதிபதிகள் அடங்கிய அமர்வு என்ன என்ன தீர்ப்பு சொல்லுது? எக்ஸ்பிரஷன் ஹியரிங் தி சப்மிஷன் ஆஃப் தி அக்யூஸ் யூஸ்டு தேர் இன் மீனிங் ஆஃப் ஹெல்ட் மீன்ஸ் ஹியரிங் தி சப்மிஷன் ஆஃப் தி அக்யூஸ் ஆன் தி ரெக்கார்ட் ஆஃப் தி கேஸ் ஆஸ் ஃபைல்டு பை தி ப்ராசிக்யூஷன் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் சப்மிட்டட் தேர் வித் இட் கெனாட் பி மீன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஃபைல் என சொல்லப்பட்டது. இது வந்த தீர்ப்பு வந்த ஆண்டு 2005 எஸ்இசி கிரிமினல் பக்கம் 415 குறிச்சு வச்சிங்க, 415 குறிச்சு வச்சிங்க. நான் அப்புறம் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், சொல்லிட்டு வந்தப்ப ரிலேட்டட் ப்ரொவிஷனில் சில ப்ரொவிஷனை உங்களுக்கு சொல்ல விட்டுட்டேன். தயவுசெய்து அதையும் குறிச்சிங்க, தயவுசெய்து அதையும் குறிச்சிங்க. செக்ஷன் 71 ஐபிசி, ஏன்னா சார்ஜின்னு வந்துட்டாலே நீங்கள் 71 தெரிஞ்சுக்கணும். சார்ஜின்னு வந்துட்டாலே நீங்கள் 71 தெரிஞ்சுக்கணும். எப்படி 71 தெரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் 71 கீழே ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் இருக்கும் ஐபிசியில், 71 ஐபிசி, 71 ஐபிசிக்கு கீழே என்ன இல்லுஸ்ட்ரேஷன் இருக்குன்னா, ஏ என்பவர் பி அடிக்கிறார், 50 அடிகள் அடிக்கிறார். ஏ என்பவர் பிஏ 50 அடிகள் கம்பால் அடிக்கிறார். இப்ப 50 அடிகள் பிஏ கம்பால் அடிச்சா 323 50 கவுண்டா? நோ, 323 ஒன்லி ஒன் கவுண்ட், 323 ஒன்லி ஒன் கவுண்ட். இப்ப ஏ என்பவர் பி அடிக்கிறார், பி அடிக்கும் போது சி தடுக்கிறார், ஏ சிஐயும் அடிக்கிறார். இப்ப எத்தனை கவுண்ட்னா 323 டூ கவுண்ட்ஸ். ஏன்னா ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க 71 தெரிஞ்சுக்கணும். சரி, 71 மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமா? இன்னொரு பிரிவையும் தெரிஞ்சுக்கணும். இந்திய தண்டனை சட்டத்துல 75 என்னன்னா, குற்றவியல் விசாரணை முறை சட்டம் 211 பிரிவுல லாஸ்ட்ல வரும். என்ன வரும்னா, எதிரிக்கு எதிராக உள்ள முன்தண்டனைகளை பத்தி சார்ஜில சொல்லணும். அந்த மாதிரி சார்ஜில சொல்லி எதிரிட்ட கேட்டாதான் பின்னாடி அவனுக்கு தண்டனை கொடுக்கும் போது என்ஹான்ஸ்மெண்டா பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். இப்ப 75 என்ன சொல்லுது? நீங்க 75 என்ன சொல்லுதுன்னா, அவசியம் அதையும் தெரிஞ்சுக்கணும். இந்திய தண்டனை சட்டம் அத்தியாயம் 12 மற்றும் 17 உள்ள சொத்து மற்றும் நாணயம் சம்பந்தமான குற்றங்களில் நல்ல வார்த்தையை கவனிக்கணும். சொத்து மற்றும் நாணயம் சம்பந்தமான குற்றங்களில் 3 ஆண்டு தண்டனைக்கு மேல் உள்ள வழக்குகளில் நல்லா கவனிக்கணும். சொத்து அல்லது நாணயம் சம்பந்தமான வழக்குகளில் 3 ஆண்டு தண்டனைக்கு மேல் உள்ள வழக்குகளில் தண்டனையை பின்வழக்குகளில் கூட்டிக் கொள்ளலாம், தண்டனையை பின்வழக்குகளில் கூட்டிக் கொள்ளலாம். முந்தைய தண்டனை 3 ஆண்டுகளுக்கு குறைவில்லாத தண்டனையாக இருக்க வேண்டும். பிந்தனை தண்டனைக்குள்ள குற்றமும் 3 ஆண்டுகளும் அதற்கு குறைவில்லாத குற்றமாக இருக்கணும். சொத்து அல்லது நாணயம் சம்பந்தப்பட்ட குற்றமா இருக்கணும், 3 ஆண்டுக்கு மேல் தண்டனை இருக்கணும். பின்னணி நடத்துற கேஸும் நடக்கிற கேஸும் 3 ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை கொடுக்குற கேஸா இருக்கணும். சரி, 3 ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை கொடுக்குற இதை எப்படி கோர்ட்ல நிரூபிப்பீங்க? சிஆர்பிசில அதுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. சிஆர்பிசில இந்த 75 எப்படி கோர்ட்ல நிரூபிப்பாங்க ப்ராசிக்யூஷன்ல? தயவு செய்து நான் இளம் வழக்கறிஞர்கள் என்ன புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு எல்லா ப்ரொவிஷனையும் சொல்றேன். ஏன்னா சார் நாளை எடுத்துக்கிறாருன்னு நினைக்கக்கூடாது. 281 இருக்கும் அதுங்க. Previous conviction or acquittal, how to be proved? It is a provision in CRPC. நான் எதுக்கான விளக்கம் உங்களுக்கு நான் சொல்றேன்னா, இதை எல்லாத்தையுமே நீங்க குறிச்சு வச்சுட்டீங்கன்னா வாட் இஸ் தி ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜ் நீங்க தெரிஞ்சுக்கலாம். நான் ஏன்னா பின்னாடி 2 லெவல்ல இருந்து அடிச்சு போயிட்டே இருப்பேன். ஏன்னா மணி 12:30 ஆயிடுச்சு, இன்னும் ஸ்பீடா போகும் கிளாஸ். நான் அடிச்சு போயிட்டே இருப்பேன். இப்ப நீங்க எதுக்கான 298 சொல்றேன்னா, நீங்க இதெல்லாம் கனெக்டட் ப்ரொவிஷன் ஃபார் ரிகார்டிங் ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜ் படிக்கிறேன் கேட்டுங்க. என்கொயரி ட்ரையல் ஆர் அதர் ப்ரொசீடிங்ஸ் அண்டர் திஸ் கோட் எ ப்ரீவியஸ் கன்விக்ஷன் ஆர் அக்யூட்டல் மே பி ப்ரூவ்ட் இன் அடிஷன் டு எனி அதர் மோட் ப்ரொவைடட் பை எனி லா ஃபார் தி டைம் பீங் இன்ஃபோர்ஸ் ஏ பை அன் எக்ஸாக்ட் சர்டிஃபைட் அண்டர் தி ஹேண்ட் ஆஃப் தி ஆஃபீஸர் ஹேவிங் தி கஸ்டடி ஆஃப் தி ரெக்கார்ட்ஸ் ஆஃப் தி கோர்ட் இன் விச் சச் கன்விக்ஷன் ஆர் அக்யூட்டல் வாஸ் ஹெல்டு டு பி காப்பி ஆஃப் தி சென்டென்ஸ் ஆர் ஆர்டர். அதாவது அந்த தண்டனையோட சர்டி, அந்த தண்டனைகள் அடங்கிய உத்தரவோட தீர்ப்பு காப்பியோட சர்டிஃபிகேட் காப்பியை சம்பந்தப்பட்ட கோர்ட்லேருந்து வாங்கி
குற்றப்பத்திரிகையோட சேர்த்து ப்ராசிக்யூஷன்ல தாக்கல் பண்ணிட்டாங்கன்னா இதை மார்க் பண்ணாலே போதும், இதை மார்க் பண்ணாலே போதும், புரியுதுங்களா உங்களுக்கு? இதை யார் ரிசீவ் பண்றாங்களோ, யார் தராங்களோ அவங்க மூலியமா மார்க் பண்ணா போதும். அடுத்தது பாருங்க, இன் கேஸ் ஆஃப் கன்விக்ஷன் எதிர் பை சர்டிபிகேட் சைன் பை தி ஆபீசர் இன்சார்ஜ் ஆஃப் தி ஜெயில் விச் தி பனிஷ்மெண்ட் ஆர் எனி பார்ட் தேர் ஆஃப் வாஸ் அண்டர்கான் பை ப்ரொடக்ஷன் ஆஃப் தி வாரண்ட் ஆர் கமிட்மெண்ட் அண்டர் விச் தி பனிஷ்மெண்ட் வாஸ் சஃபர்ட். அந்த வாரண்ட் மூலியமாவும் ப்ரூவ் பண்ணிடலாம், சரிங்களா? இதுல என்ன சர்டிபிகேட் காய்ப்பு போட்டு கோர்ட்ல ஈஸியா ப்ராசிக்யூஷன்ல ப்ரூவ் பண்ணிடுவாங்க. இப்ப நான் உங்களுக்கு இது மெட்டீரியல் டாக்குமெண்ட்ஸை மெட்டீரியல் எதிரி தரப்புல உள்ள மெட்டீரியல் டாக்குமெண்ட்டை 91லேயோ 311லேயோ போட்டு ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜுக்கு முன்னாடி பார்க்கலாமான்னு சொல்லி பார்க்கும்போது நான் இந்திய உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை உங்களுக்கு ஒன்று படிச்சு காமிச்சேன். அந்த மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த மாதிரி பார்க்கக்கூடாதுன்னு சொன்ன தீர்ப்புக்கு அப்புறம் பாருங்க, 2014ல் ஒன் மெட்ராஸ் லா ஜெனரல் கிரிமினல், 2014 ஒன் மெட்ராஸ் லா ஜெனரல் கிரிமினல் பக்கம் 315 தயவு செஞ்சு குறிச்சிங்க, பக்கம் 315 தமிழ்நாடு ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பை இன்ஸ்பெக்டர் ஆன்டி கரப்ஷன் விங் வெர்சஸ் என் சுரேஷ் ராஜன் மற்றும் பிறர் அப்படிங்கிற ஒரு வழக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தில் நடந்துச்சு 2014 ஒன் மெட்ராஸ் லா ஜெனரல் கிரிமினல் பேஜ் 315. இதுல யார் நீதியரசர்னா ஜஸ்டிஸ் வேணுகோபால் ஐயா. இதுல யார் எதிரினா தமிழக அமைச்சரவையில் முன்னாள் அமைச்சராக இருந்தவர். அவர் மீது என்னன்னா வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக 2 வழக்குகள் அவர் மீது போட்டாங்க. முதல் வழக்கு அவருடைய பெயரிலும், ரெண்டாவது அவருடைய தாயாருடைய பெயரிலும் போட்டாங்க. அவர் என்ன பண்றாரு, தனக்கும் தன் தாயாருக்கும் சரியான வருமானம் இருந்தது. இரண்டாவது வழக்குல தன் பெயரிலும் தன் மாமியார் மற்றும் தன் பெயரிலும் அறக்கட்டளை பெயரிலும் முறையான வருமானங்கள் வந்தது, அதற்கு வருமான வரி தாக்கல் செய்தாங்க. சிறப்பு நீதிமன்றம் தங்கள் குற்றச்சாட்டு வழங்கிற்கு முன்னால் தன் தரப்பு ஆவணங்களை அவர் தாக்கல் பண்றார். சிறப்பு நீதிமன்றம் முதல் வழக்கில் அவருடைய மனுவை தள்ளுபடி செய்கிறது. அந்த வழக்குல சென்னை உயர் நீதிமன்றம் கீழமை நீதிமன்றம் விதித்த தீர்ப்பை ரத்து செய்து, ஏன்னா அந்த டாக்குமெண்ட்டை கன்சிடர் பண்றது தப்புன்னு சொல்லி ரத்து பண்ணுது. ரெண்டாவது வழக்குல 2 நீதிமன்றங்களுமே தள்ளுபடி செய்தது சரின்னு சொல்லுது. இப்ப இந்த நிலையில 2 வழக்குகளையும் உச்ச நீதிமன்றம் செல்லுது மேட்ரு. உச்ச நீதிமன்றத்தில் இந்த கேஸ் எப்பா குறிச்சிங்க, 2014 ஒன் மெட்ராஸ் லா ஜெனரல் கிரிமினல் பேஜ் 315 இந்திய உச்ச நீதிமன்றம் எஸ்சி ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வெர்சஸ் என் சுரேஷ் ராஜன் விஜிலன் அண்ட் ஆர்டிஸ்கேஷன் கிரைம் அப்படியே படிக்கிற மாதிரி. அட் ஸ்டேஜ் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார் டிசார்ஜ் கோர்ட் டு ப்ரொசீட் வித் தி அசம்ஷன் தட் மெட்டீரியல்ஸ் பிராட் ஆன் ரெக்கார்ட் பை தி ப்ராசிக்யூஷன் ட்ரூ கோர்ட் நாட் டு கோ டீப் இன் தி மேட்டர் அண்ட் ஹோல்ட் தட் தி மெட்டீரியல்ஸ் உட் நாட் வாரண்ட் conviction if court thinks that the accused committed offence on basis of the materials on record on this probability value it can frame charge court required to see prima facie case for proceeding against the accused if trial court satisfied that prima facie case made out charge to be framed defect in investigation itself cannot be ground for discharge while passing order of discharge fact that the accused to income tax and paid income tax cannot believed court wrong to appraise evidence and discharge respondents as passing order of acquittal order impinged suffers from grave error court to proceed with the trial for from stage of charge appeals allowed nu solli thallubadi panna case la trial kuduttaanga idha edhukkaanu solrana juniors purinjikiradhukkaanu solren before framing charge discharge nammalde document irukku அதெல்லாம் எப்ப நம்ம போடணும்னா ட்ரையல் டெத்துலாம் போடணும். ட்ரையல் டெத்துல போட்டுதான் விசாரிக்கணும். இப்ப பாருங்களேன், இப்ப நம்ம அதுக்கு வந்துட்டோம். இப்ப நான் ஆரம்பத்திலே உங்கள்ட்ட சொன்னேன், 226ல ப்ராசிக்யூட்டர் தான் கேஸ ஓபன் பண்ணணும்னு சொன்னேன். அமர்வு நீதிமன்றத்தில் பிராக்டிஸ் பண்ற வழக்கறிஞர்கள் இருந்தா தயவு செய்து குறிச்சு கொள்ளுங்க. நான் சொல்ற இந்த ரூலிங்க 2000 SEC கிரிமினல் பேஜ் 14-16 பேஜ் 14-16 கேடி தாமஸ் அண்ட் ஆர் பி சேத்தி ஹுக்குக்கம் அதாவது HUKM ஹுக்குக்கம் சிங் அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் இன் 226 CRPC இன் ட்ரையல்ஸ் பிஃபோர் ஏ கோர்ட் ஆஃப் செஷன் தி ப்ராசிக்யூட்டர் செல் பி கண்டக்டட் பை ஏ பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அண்டர் 226 ஆஃப் தி கோர்ட் என்ஜாய் அணியும் டு ஓபன் அப் ஹிஸ் கேஸ் அண்ட் டிஸ்டிங் தி சார்ஜ் பிளாட் எகென்ஸ் அக்யூஸ் ஹியர்ஸ் டு ஸ்டேட் வாட் இஸ் தி எவிடன்ஸ் proposed to adduce for proving the guilt of the accused. தாமஸ் ஐயா கொடுத்தார்.
இந்த தாமஸ் ஐயா தீர்ப்பு கொடுத்து பல ஆண்டுகள் ஆகி யாரும் ஃபாலோ பண்ணல. 2017 ஒன்லா வீக்லி கிரிமினல், 2017 ஒன்லா வீக்லி கிரிமினல் பக்கம் 195 என்னுடைய சீனியர் எஸ்என்ஜே சண்முகமண்டல் ஸ்டேட் ரெப்ரசன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் மது கூறுங்கிற கேஸ்ல அடிச்சார். தமிழ்நாடு முழுக்க சர்க்குலர் பண்ண சொன்னார். என்ன சர்க்குலர் பண்ண சொன்னார்னா, 120B ரெண்டு பார்ட் இருக்குங்கிறது தெரியல, 149 கஞ்சாயின் லைபிலிட்டிங்கிறது தெரியல. இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல நீதிமன்றங்கள்ல ஓபன் பண்ணி ப்ராசிக்யூஷன் சொல்லணும், ப்ராசிக்யூட்டர்னு தீர்ப்பு கொடுத்தாங்க. அடுத்தது நான் சொன்ன ஒரு நீதிபதிய ட்ரைனிங் அனுப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி 2017 ஒன் லா வீக்லி கிரிமினல், 2017 ஒன் லா வீக்லி கிரிமினல் பேஜ் 885 முனியாண்டி அண்டர்ஸ் வெர்சஸ் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ரோசினி திண்டிவனம். இந்த கேஸ்லதான் கஞ்சாயின் லைபிலிட்டியும், அதாவது காமன் இன்டென்ஷனும், அபேட்மெண்ட்டும், கான்ஸ்பிரசி இதெல்லாம் ஒண்ணுமே பேசிக் இல்லைன்னு சொல்லி ட்ரைனிங் அமிச்சாங்க. இப்ப இப்படியே நான் சொல்லிட்டே போலாம், அப்படியே சொல்லிட்டே போனா லேட் ஆகும். இப்ப உங்களுக்கு ஒரே ஒரு கேஸ் சொல்றேன் நான், அப்புறம் ஜட்ஜி சதீஷ்குமார் ஐயா ஜட்ஜி மட்டும் சொன்னேன் அதை குறிச்சிங்க. 2018 2 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல், 2018 2 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் 429 ஜஸ்டிஸ் சிடிஎஸ் அண்ட் சதீஷ்குமார் மோகன் வர்சஸ் ஸ்டேட், ஒரு சார்ஜுக்கு ரெண்டு லைவ் கொடுத்தது, இப்ப நீங்க பிரின்சிபல் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கலேன். இப்ப பிரின்சிபல்னா என்னன்னா, ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜ் பண்றதுக்கு முன்னாடி உங்க கேஸ் இந்த பிரின்சிபலுக்குள்ள வருதா? இப்ப என்னோட கருத்து இளம் வழக்கறிஞர்களுக்கு என்ன சொல்றதுன்னா, லிமிடேஷன் மேஷேட் கோர்ட்ல இருக்கிற நீங்க லிமிடேஷன் பாயிண்ட்ல நீங்க 239 டிசார்ஜ் கேட்கலாம். அதை நோபடி கேனாட் கொஸ்டின். இப்ப நீங்க இப்ப 3 ஆண்டு தண்டனை கொடுக்குற வழக்குக்கு 3 ஆண்டுக்குள்ள குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணணும், 1 ஆண்டு தண்டனை கொடுக்குற வழக்கு 1 ஆண்டுக்குள்ள தாக்கல் பண்ணணும், அபராதம் மட்டுமே விதிக்கிற வழக்கு 6 மாசத்துக்குள்ள தாக்கல் பண்ணணும். இதர் வாரண்ட் ப்ரொசீஜரா இருந்தாலும் லிமிடேஷனுக்குள்ள தாக்கல் பண்ணி டிலேயை கண்ட்ரோல் பண்ணலன்னா டிசார்ஜ் கேட்டலாம் 239. ஃப்ரீமா பேசி கேஸ் இல்ல. இப்ப ஒருத்தனை படிச்சுட்டு வரீங்க, எஃப்ஐஆர்ல அவன் பேர் இருக்கு, 161(3)ல எந்த இடத்துலயுமே அவன் பேர் இல்ல, அவன் மேல எவ்வித ஓவர் டிராக்டும் இல்ல, இப்ப காமன் லைபிலிட்டிக்கு அவன் காமன் அசம்பிள் அதாவது சட்டவிரோத கும்பல்ல அங்கத்தினரா இருந்தான்னு கூட இல்ல, 5 பேருக்கு மேல இல்ல, 4 பேர் எதிரியா இருக்கான், ஒரு எதிரி மேல ஒண்ணுமே பாட்டு இல்ல, சும்மா மட்டும் பேர் இருக்கு, எஃப்ஐஆர்ல பேர் இருக்கு, அவனுடைய ஆக்டை பொறுத்து எதுவுமே இல்லை. அவன் செஞ்சான் இல்ல, நின்னான் இல்ல, உதச்சான் இல்ல, குத்துறான் இல்ல. நோ ஃப்ரீமா பேசி கேஸ் அகேன்ஸ்ட் ஹிம், நோ ஃப்ரீமா பேசி கேஸ் அகேன்ஸ்ட் ஹிம், சோ யூ கேன் ஆஸ்க் டிசார்ஜ். இப்ப நாங்க அந்த மாதிரி நானும் நாகமுத்தனும் ஜஸ்டிஸ் நாகமுத்தன் ஒரு மர்டர் கேஸ்லயே 14 பேர் உள்ள கேஸ்ல ஒருத்த மேல ஒண்ணுமே இல்ல, லேட்டா சரண்டர் ஆன அவன் போய் லேட்டா சரண்டர் ஆயிட்டான் ஒரு மர்டர் கேஸ்ல, எங்க ஒரு மர்டர் கேஸ்ல அவனை 14வது போலீஸ் சார்ஜ் ஷீட்ல சேர்த்துச்சு, ஒரு இடத்துல கூட அவனுக்கு ஓவர் ட்ராக் எழுதல. நாங்கள் கெட்டிங் டிசார்ஜ் ஃப்ரம் தி டாஞ்சூர் செஷன்ஸ் கோர்ட்ல டிசார்ஜ் வாங்கணும், டிசார்ஜ் வாங்கி விட்டவங்க அதில் அடிக்ட் ஆகணும்னா போனான், அடுத்த ஒரு வருஷத்தில் விசாரிக்கிறான் அவன் தனி முடிவு செஞ்சுட்டு தானும் சரி போனா விட்டுப்பான். இப்போ பாருங்க, இப்போ நம்மளோட கேஸ் என்னன்னா, எப்பந்த ஸ்டேஜில் டிசார்ஜ் கேட்கலாம் அப்படின்னு, இப்போ நம்ம கேஸ் டிசார்ஜ் கொடுத்து வருமா? 210 2010 எஸ்இசி கிரிமினல், 2010 எஸ்இசி கிரிமினல் பக்கம் 13-71 ஜஸ்டிஸ் சதாசிவம் அண்ட் அனில் தவே, சஜன் குமார் வர்சஸ் சிபிஐ, இதுல பேரா 21 7 பிரின்சிபல் சொல்றாங்க, 7 பிரின்சிபல் சொல்றாங்க, பேரா 21 7 பிரின்சிபல் சொல்றாங்க. நான் அந்த 7 பிரின்சிபல்ஸையும் உங்களுக்கு சொல்றேன், நீங்க படிச்சுக்கிறீங்களா? ஏன்னா நம்ம போயிட்டு இருப்போமா, நிறைய ப்ரொவிஷனை டீல் பண்ண வேண்டிய இருக்கு, தயவுசெய்து நீங்க படிச்சுக்கிறீங்களா அந்த ரூலிங்க? ஏன்னா ஒவ்வொரு பிராக்டிசிங் லாயரும் இந்த ரூலிங்க படிக்கணும். நான் எதுக்கானு சொல்றேன்னா, உங்க கேஸ் இந்த பிரின்சிபலுக்குள்ள வந்தா நீங்க சார்ஜ் கேட்கலாம், டிசார்ஜ் கேட்கலாம். இந்த பிரின்சிபலுக்குள்ள விளாட்டி நீங்க டிசார்ஜ் கேட்க வேண்டியதில்லை, ஏன்னா நாங்க நிறைய ஜட்ஜி கேர்ட்ல டிசார்ஜ் கேட்கும் போது இந்த ஜட்ஜ்மெண்ட் வச்சுதான் ஆரம்பிப்போம். ஒய் வி கேன் இன்வோக் தி ப்ரொவிஷன் ஃபார் டிசார்ஜ் அப்படின்னு சொல்லும் போது, இந்த 2010 எஸ்இசி கிரிமினல் 13-71 வந்த சஜன் குமார் வர்சஸ் சிபிஐ கேஸ்ல சொன்ன 7 பிரின்சிபல்ஸ்
வச்சுதான் நாங்க கேஸ் ஆரம்பிப்போம். தயவு செய்து நீங்க ஜூனியர்ஸ் வந்து பின்னாடி தம்பிகள் தீர்ப்பு எடுத்து போறவங்க எடுத்து போடணும். அதை எல்லாருமே நீங்க படிச்சுக்கணும் அந்த ஏழு பிரின்சிபிளையும். ஏன்னா காலம் இல்லைங்கிறதுனால நான் அடுத்த டக்கு 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 அடுத்த பொசிஷன் போனேன். நீங்க லேட்டா ஆரம்பிச்சோம், இன்னைக்கு எங்க தரப்புல வர ஏகப்பட்ட கோளாறு கரண்ட் போய் போய் வந்துச்சு. அதனால இதெல்லாம் இல்லாம நான் உங்களுக்கு ஆரம்பிக்கணும்னா இப்ப நேரம் நம்ம 211க்கு போயிடும். ஃபர்ஸ்ட் ஐ ரீட் ஓவர் தி 211. 211னா என்ன? நான் படிக்கிறேன் 211னா என்ன? நான் ஆனா படிச்சுக்கிட்டே போனேன்னா செக்ஷனை படிச்சுட்டே போனா லேட் ஆகும். நான் 211 அப்படியே ஷார்ட்டா சொல்றேன் குறிச்சிக்க. 211னா என்ன? எந்த குற்றம் செய்ததாக எதிரி குற்றம் சாட்டப்படுகிறார் என்பதை எதிரிக்கு சொல்ல வேண்டும். நான் சொல்றதுனா 211ல உள்ளது அப்படியே குறிச்சிங்க. ரெண்டு, குற்றத்திற்கு சட்டம் அதற்கு குறிப்பான பெயர் வழங்குமானால் அதன் பெயரை சொல்ல வேண்டும். எந்த குற்றம் செய்ததாக எதிரி குற்றம் சாட்டப்படுகிறார் என்பதை சொல்ல வேண்டும். குற்றத்திற்கு சட்டம் அதற்கு குறிப்பான பெயர் வழங்குமானால் அதன் பெயரை சொல்ல வேண்டும். அடுத்தது, அதுபோல குற்றத்திற்கு தனி பெயர் இல்லை என்றால் குற்றத்திற்கான இலக்கணத்தை சொல்ல வேண்டும். இப்ப குற்றத்திற்கு சட்டாதற்கு குறிப்பான பெயர் வழங்குமானால் அதன் பெயரை சொல்லணும். இப்ப என்ன, ஒருத்தன் ட்ரெஸ் பாஸ் பண்ணிட்டான். இப்ப இந்திய தண்டனை சட்டம் 441, தட் இஸ் கால்ட் ட்ரெஸ் பாஸ். ட்ரெஸ் பாஸ் இன் ஆர்டர் டு கமிட் அதர் அஃபென்ஸ், இட் வில் அமௌண்ட் டு ட்ரெஸ் பாஸ். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அத்துமீறி நுழைந்தான்னு பேர் சொல்லுவோம். அதுக்கு பேரு சட்டத்துல வச்சிருக்கிற பேரு, அத்துமீறி இடத்துல போந்தா அத்துமீறி இடத்துல போந்தான், அத்துமீறி வீட்டுக்குள்ள போந்தா அத்துமீறி வீட்டுக்குள்ள போந்தான், அத்துமீறி கடைக்குள்ள போந்தா அத்துமீறி கடைக்குள்ள போந்தா. அடுத்தது பாருங்க, அதே மாதிரி குற்றத்திற்கு தனி பெயர் இல்லை என்றால் குற்றத்திற்கான இலக்கணத்தை சொல்ல வேணும். இப்ப ஒரு குற்றத்துக்கு தனியா பேர் இல்லை, பேர் இல்லைங்கும் போது உள்ள அந்த இன்கிரீடியன்ட் இருக்கும்ல, அதை அப்படியே கம்பைனா ஏதாவது ஒரு அதுக்கு ஒரு நம்ம சொல்லணும், சார்ஜில் சொல்லி போடணும். அடுத்தது பாருங்களேன், எந்த சட்டப்படி பிரிவுகளின்படி குற்றம் இழைக்கப்பட்டது சொல்ல வேணும். அவன் செஞ்ச குற்றம் எந்த சட்டப்படி எந்த பிரிவுபடி குற்றம் அப்படிங்கிறத சொல்லணும். அடுத்தது பாருங்களேன், குற்றமாக உருவாவதற்கு சட்டப்படி தேவையான நிபந்தனைகள் ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட வழக்கில் நிறைவேற்றப்பட்டது என்று சொல்ல வேண்டும். என்ன, குற்றமாக உருவாவதற்கு சட்டப்படி தேவையான நிபந்தனைகள் ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட வழக்கில் நிறைவேற்றப்பட்டது என்று சொல்ல வேண்டும். இப்ப நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்லித்தரேன், ஒருத்த மேல 324 சார்ஜ். அந்த 324 சார்ஜ் எப்படி இருக்கணும், மேற்படி சம்பவத்தின் தொடர்ச்சியாய் எதிரியாகிய உண்ணாவது எதிரியாகிய நீர் கையால் அறிவாள் வைத்திருந்து அந்த கையால் வைத்திருந்த அறிவாளால் சாட்சி ஒன்றினுடைய இடது தோள்பட்டையில் அறிவாளால் வெட்டி சிறிய காயம் ஏற்படுத்தியதாக உம்மீது ஈத்தாசா 324 பிரிவுபடி குற்றச்சாட்டு வணையப்படுகிறது. இதுதாங்க, அது வேற ஒண்ணும் கிடையாது. அடுத்தது பாருங்களேன், அது நீதிமன்ற மொழியில் இருக்க வேண்டும். நீதிமன்ற மொழி என்ன, நமக்கு தமிழ்தான். சமீபத்தில் மதுரையில் நான் ஏற்கனவே போன கிளாஸ்ல உங்கள்ட்ட ஸ்டூடெண்ட்ஸ் நடத்தும் போது சொன்னேன், இப்ப மதுரையில் கிளியர் பண்ணிட்டாங்க, மதுரை டிவிஷன் பெஞ்சில் கிழமை நீதிமன்றங்களில் தீர்ப்பு குற்ற அது குற்றச்சாட்டு தமிழ்ல தான் இருக்கணும். ஏன்னா குற்றச்சாட்டு ஆங்கிலத்தில் இருந்தா என்ன தெரியும் உனக்கு, நான் பிரிடி ஃபேர் ட்ரையல் நடத்துவேன் அப்பீல்ல. இப்ப பாருங்களேன், முன்னெண்ணனை பற்றிய விவரங்கள் நிரூபிக்க முன்பு அளிக்கப்பட்ட தீர்ப்புகள் குற்றச்சாட்டுடன் குறிப்பிட வேண்டும். நான் இதுக்கான உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன், 75 ஐபிசி எப்படி ப்ரூவ் பண்ணணும், சிஆர்பிசி 298 படி எக்ஸாக்ட் எடுத்து போடணும். புரிஞ்சிட்டீங்களா? இதான் 211, இதான் 211. ஏன்னா நான் படிச்சுக்கிட்டே இருந்தா நேரம் ஆயிடும், சாயந்தரம் வரைக்கும் ஆயிடாதனால ஷார்ட்டா அடிச்சு போயிட்டு இருக்கேன். இப்ப அடுத்தது 212, காலம் இடம் மற்றும் ஆலை பற்றிய விவரங்கள். அதாவது குற்றம் நிகழ்ந்த இடம் காலம் எவருக்கு எதிராக அல்லது எதை பொறுத்து அக்குற்றம் செய்யப்பட்டதோ அவரை பற்றியும் அல்லது அப்பொருள் ஏதேனும் இருப்பின் அதனை பற்றிய விவரங்கள் குற்றச்சாட்டில் அடங்கியிருத்தல் வேண்டும். நல்லா கவனிங்க, நல்லா நான் உங்களுக்கு எதுக்கான்னு சொல்றேன்னா, 211 முக்கியம், 212 முக்கியம். 212 பாருங்க, காலம் இடம் மற்றும் ஆலை பற்றிய விவரங்கள், குற்றம் நிகழ்ந்த காலம் இடம் எவருக்கு எதிராக அல்லது எதை பொறுத்த குற்றம் செய்யப்பட்டதோ அவரை பற்றியும் அல்லது அப்பொருள் ஏதேனும் இருப்பின் அதனை பற்றிய விவரங்கள் குற்றச்சாட்டில் அடங்கியிருத்தல் வேண்டும். ஒண்ணு இல்லைங்க, நீங்க ஒண்ணு போட்டு குழப்பியாதீங்க. எங்கு எப்போது யாரால் யாருக்கு எதிராக என்ன வகையான குற்றம், நீங்க ஒரு வக்கீல் பேசிக்கா கம்ப்ளைண்ட் எப்படி ரெடி பண்ணுவீங்க, எங்கு எப்போது யாரால் யாருக்கு எதிராக என்ன வகையான குற்றம், இது அப்படியே கம்ப்ளைண்ட்ல இருக்கும்ல, அதாங்க சார். இப்ப அடுத்தது பாருங்க, 212 என்ன சொல்லுது, நம்பிக்கை மோசடி.
பணம் மற்றும் அசையும் பொருள் கையாடிய குற்றங்கள் குற்றச்சாட்டும் படும்போது சரியான தேதிகளை சுட்டிக்காட்டாமலேயே மொத்த தொகையை பொறுத்து தொகையின் அசையும் பொருளை பொறுத்து அசையும் பொருளை விவரித்து சொல்ல வேண்டும். எந்த தேதிகளுக்கிடையே குற்றம் செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறதோ அந்த தேதிகளை குறிப்பிடுவது போதுமானதாகும். 219 பிரிவின்படி ஒரு குற்றத்தை கொண்ட குற்றச்சாட்டாக கொல்லப்பட வேண்டும். ஏன்னா 219 பிரிவு என்ன சொல்லுது, முதலாவது குற்றத்திற்கும் இரண்டாவது குற்றத்திற்கும் இடையே ஓராண்டு இடைவெளி இருக்கணும். அதாவது வந்து புரியுங்களா, அந்த குற்றச்சாட்டு அந்த குற்றம் நடந்த இடம் அந்த பீரியட் வந்து 219 படி வித்தினிய இயற்குள்ள இருக்கணும், வித்தினிய இயற்குள்ள இருக்கணும். புரியுங்களா, இதுதான் 222. இப்ப அடுத்தது 213 பாருங்களா, 213 படிக்கிற கேட்டது 212 பிரிவில் சொல்லப்பட்ட குற்றங்கள் எந்த முறையில் செய்யப்பட்டது என்பதை உரைத்தல் வேண்டும். திருட்டு குற்றம் வேண்டியதில்லை, திருட்டு குற்றம் வேண்டியதில்லை, ஏமாற்றுதல், பொய் சாட்சியம், பொதுப்பணி எடுத்தது மேலர் முக்கியம். கொஞ்சம் மூளையை சிந்திச்சு பாருங்க, சட்டத்தை எழுதினவங்க திருட்டு குற்றத்துக்கு மேனர் தேவையில்லைன்னு சொல்றாங்க. ஏன் திருட்டு குற்றம் தெரியாது, திருடனவனுக்குதான் மேனர் தெரியும். யாருக்கு தெரியும், திருடனவனுக்குதான் மேனர் தெரியும். அதனால சிஆர்பிசியில் என்ன வச்சான், 213 திருட்டு குற்றத்துக்கு மேனர் தேவையில்லை. ஏமாற்றுதல், ஏமாற்றுதல் என்ன, உன்னை நேரா வச்சுக்கிட்டு 415 ஐபிசி என்ன சொல்லுது, கவர்ந்திருத்தல், தூண்டுதல், வஞ்சித்தல், பொருளை அடைதல். புரியுதுங்களா, அது எப்ப உனக்கு நேராகவே உன்னை உட்கார வச்சுக்கிட்டு உனக்கு தூண்டுரை பண்றது, உன்னை கவர்ந்து இழுக்கிறது, அந்த தூண்டுரையின் வாயிலாக நீ பொருளை இழுக்கிறது, அப்ப உனக்கு தெரியுமையா. அதனாலதான் 242 என்ன வச்சாங்க, ஏமாற்றுதல், பொய் சாட்சியம், பொதுப்பணிகளை தடுத்தல் போன்றவற்றிற்கு மேனர் அவசியம். தெரியுதுங்களா, ஏமாற்றுதல், பொய் சாட்சியம் அளித்தல், பொதுப்பணிகளை தடுத்தல். பொதுப்பணிகளை தடுத்தல்னா என்ன, ஒருத்தர் அரசு பணியை செஞ்சுட்டு இருப்பான், அரசு பணியை செஞ்சுட்டு இருப்போம், ஒருத்தர் வேலையை மறப்பான், வேலையை மறைச்சிட்டு அடிப்பான், கண்ணுக்கு எதிராக தானே நடக்குது. மேனர் முக்கியம் இல்லையா, மேனர் முக்கியம் இல்லை. அதே மாதிரி பொய் சாட்சியம் கொடுக்குறான், அவன் கொடுக்குற பொய் சாட்சியத்துல எந்த பகுதி பொய்ன்னு யாருக்கு தெரியும், உனக்கு தானே தெரியும். அதனால பொய் சாட்சியத்துல மேனர் முக்கியம். இதை நான் சொல்லல, குற்றவியல் விசாரணை முறை சட்டம் 213 சொல்லுது. அடுத்தது 214 குற்றவியல் விசாரணை முறை சட்டம் 214. ஒவ்வொரு குற்றச்சாட்டிலும் குற்றத்தை விவரிப்பதற்கு பயன்படுத்துகிற சொற்களை அந்த குற்றம் எந்த சட்டத்தின்படி தண்டிக்கப்படக்கூடியதோ அந்த சட்டம் அவற்றுக்கு தருகிற பொருளில் பொருள் பயன்படுத்தி இருப்பதாக கொள்ளுதல் வேண்டும், பயன்படுத்தி இருப்பதாக கொள்ளுதல் வேண்டும். நான் சொன்னேன், ஒவ்வொரு 214 பிரிவு என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு குற்றச்சாட்டிலும் குற்றத்தை விவரிப்பதற்கு பயன்படுத்துகிற சொற்களை அந்த குற்றம் எந்த சட்டத்தின்படி தண்டிக்கப்படுகிறதோ அந்த சட்டம் அவற்றிற்கு தருகிற பொருளை பயன்படுத்தி இருப்பதாக கொள்ளுதல் வேண்டும். இப்ப 211 கண்ணண்டாதி சாரி சொன்னிச்சு, 212 டைம் பிளேஸ் மேனர் சொன்னிச்சு, 213 எந்த முறையில திருட்டு குற்றத்துக்கு வேண்டியதில்லை, பொய் சாட்சியத்துக்கும் பொதுப்பணிகளை திருத்தலுக்கும் மேனர் அவசியம் இருந்துச்சு, 214 எந்த சட்டத்தின்படி தண்டிக்கப்படுகிறதோ அந்த சட்டம் அவற்றிற்கு தருகிற பொருள்ல சார்ஜ் இருக்கணும்னு சொன்னிச்சு. இப்ப நம்ம 211 இருந்து 214 வரைக்கும் முடிச்சுட்டேன். கரண்ட் வந்துருச்சு, ஒரு 2 நிமிஷம் மாத்தியவா மேடம், மேடம் கரண்ட் வந்துருச்சு, ஜெனரேட்டரை மாத்தி கரண்ட்ல கொடுத்துட்டுமா, ஒரு 2 நிமிஷம் கரண்ட்ல மாத்த சொல்லுங்க, கரண்ட்ல மாத்த சொல்லுங்க, வீட்டு நம்பர் கரண்ட்ல மாத்து, அவனை மாத்த சொல்லுங்க, அவனை மாத்த சொல்லுங்க, அவனை கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, வந்துட்டானா, கூப்பிடுப்பா, என்னப்பா கண்டென்ட் ஆஃப் தி சார்ஜ் 212 டைம் அண்ட் மேனர், டைம் அண்ட் டைம் பிளேஸ் மேனர், 213 திருட்டு குற்றத்துக்கு மேனர் தேவையில்லை, ஏமாற்றுதல், பொய் சாட்சியம், பொதுப்பணிகளை திருத்ததுக்கு மேனர் தேவை, 214 ஒவ்வொரு குற்றச்சாட்டிலும் குற்றத்தை விவரிப்பதற்கு பயன்படுத்துகிற சொற்களை அந்த குற்றம் எந்த சட்டத்தின்படி தண்டிப்பதற்குரிய பொருள் தருகிறதோ அந்த பொருள்ல பயன்படுத்தி இருக்குன்னு சொல்லுது. இப்ப 211 214 முடிச்சிட்டோம். Now we go to the 215 CRPC. 215 படிக்கிறேன் கேட்டுங்க, பிள்ளைகளின் விளைவு. குற்றத்தை சொல்லப்பட வேண்டியுள்ள விவரங்களையோ குற்றச்சாட்டில் குறிப்பிடுவதில் ஏற்பட்ட பிழை எதுவுமே அக்குற்றத்தை அல்லது அந்த விவரங்களை குறிப்பிடாமல் விட்டு விடுவதால் எதுவும் அத்தகைய பிழையினாலோ விடுதலாலோ
உள்ளபடியே எதிரி திசை திருப்பப்பட்டதோடு நீதி தவறி இருக்கிறது என்றாலன்றி வழக்கின் எந்த காலகட்டத்திலும் சாரமுள்ளவையாக கருதப்படுதல் கூடாது. நல்லா நினைச்சுக்கிட்டீங்களா? 215 என்ன சொல்லுது? இன்னொரு ஆட்டி வாசிக்கிறேன் கேட்டுங்க. 215 நான் உங்களுக்கு வாசி காமிக்கிறேன். 215 பிழைகளின் விளைவு, எஃபெக்ட் ஆஃப் எரர்ஸ். குற்றத்தை சொல்லப்பட வேண்டியுள்ள விவரங்களையோ குற்றச்சாட்டில் குறிப்பிடுவதில் ஏற்பட்டுள்ள பிழை எதுவும் அக்குற்றத்தை அல்லது விவரங்களை குறிப்பிடாமல் விட்டுவிடுதல் எதுவும் அத்தகைய பிழையினாலோ விடுதலினாலோ உள்ளபடியோ எதிரி திசை திருப்பப்பட்டதோடு அதாவது நீதி பிறந்திருந்தால் அன்றி ஃபெயிலியர் ஆஃப் ஜஸ்டிஸ் இல்லைன்னா வழக்கின் எந்த கட்டத்திலும் அது வந்து எரர்னு சொல்ல முடியாது. 215 ப்ரொவிஷன் வச்சுட்டாங்க. நான் ஒரே ஒரு நான் பல இடங்களில் அந்த தீர்ப்பை பல முறை சொல்லியிருக்கிறேன். நீங்கள் யாராவது கேட்டிருந்தா ஏற்கனவே கேட்டிருப்பீங்க. கேஸ்லாவை குறிச்சிங்க. 2011-2 மெட்ராஸ் லா ஜேர்னல் கிரிமினல் பேஜ் 506 இந்திய உச்ச நீதிமன்றம், மெயின் பால் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா, மெயின் பால் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ். உச்ச நீதிமன்றத்தில் போய் எதிரி என்ன பண்ணாரு, தன்னை தண்டித்தது தவறு என்றும் தன் மீது உள்ள சாட்டப்பட்ட குற்றச்சாட்டிற்கும் குற்றத்திற்கும் தொடர்பில்லை என்றும் வாதத்தை முன்வைக்கிறார். இவர் மீது என்ன குற்றச்சாட்டுன்னா, 23-3-1996 அன்று பிரகாஷ் தேவி என்பவர் தன் மருமகள் சீலா தேவியுடன் தன் வீட்டில் உறங்கிக் கொண்டிருக்கிறார். நல்லா பேரை கவனிச்சுக்கணும். பிரகாஷ் தேவி என்பவர் தன் மருமகள் சீலா தேவியுடன் தன் வீட்டில் உறங்கிக் கொண்டிருக்கிறார். இரவு 11:30 மேற்கண்ட எதிரி சுவரேறி குறித்து எது அவங்க வீட்டில் அந்த அம்மா வீட்டில் உள்ள பல்புகளை எல்லாம் உடைத்து விட்டு ஓடிவிட்டதாகவும் திருப்பி தன் வீட்டில் குழந்தைகளை தவிர ஆண்டவர்கள் இல்லை என்ற விவரத்தை தெரிந்து கொண்டு மீண்டும் இரவு 12:30 தன் வீட்டிற்குள் புகுந்து தன் மருமகளை தொட்டு எழுப்பியதாகவும். இப்ப பிரகாஷ் தேவி மாமியா, மருமக பேர் என்ன, சீலா தேவி. இவன் யாரை தொட்டு எழுப்பியதா கேசு? சீலா தேவியை தொட்டு எழுப்பியதாகவும் தன் மருமகள் சத்தம் போட்டதால் மேற்கண்ட எதிரி ஓடிவிட்டதாகவும் வழக்கு முன்னிடுகிறார் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம். எதிரி மீது என்ன குற்றச்சாட்டு வணங்குகிறதுன்னா, அந்த குற்றச்சாட்டு அப்படியே படிக்கிறேன் கேட்டுங்க. 23-3-96 அன்று நீ தாக்க வேண்டும் என்ற முன்னேற்பாட்டுடன் பிரகாஷ் தேவியின் வீட்டிற்குள் அத்துமீறி புகுந்து இந்திய தண்டனை சட்டம் 452 படி தண்டிக்கத்தக்க குற்றத்தை செய்ததாகவும் இரண்டாவது குற்றச்சாட்டாக அதே நாள் அதே தேதி அதே இடத்தில் பிரகாஷ் தேவியுடைய பெண்மைக்கு இழிவு செய்யும் நோக்கத்தோடு குற்றமுறு தாக்குதல் செய்ததாகவும் ஈதாசா 354 பிரிவின்படி குற்றம் அடைத்ததாக குற்றச்சாட்டு வணையப்பட்டது. யாராவது இதுல புரிஞ்சுக்கிட்டீங்களா? என்ன குற்றச்சாட்டுல தப்பு நடந்து போயிட்டு சீலா தேவியுடைய பெண்மைக்கு இழிவு செய்யுதுன்னு போடாம மருமகளோட காலத்தொட்டில் தான் போடாம மாமியார் பேரை போட்டான். டைப் படிக்கிறவன் ஸ்டெனோ தப்பாடிச்சாலும் சரி, நீதிபதி தப்பாடிச்சாலும் சரி, யாரு தப்பாடிச்சதா அர்த்தம்னா நீதிபதி தப்பாடிச்சதா அர்த்தம். இப்ப இதுல பெரிய பியூட்டி என்னன்னா, 6 அவனுக்கு கடுங்காவல் தண்டனையும் 1000 ரூபாயும் கட்ட தவறினால் 1 தரணும்னு சொல்லி தண்டனை கொடுத்துட்றாங்க. இப்ப அவன் மாநில அதாவது அந்த தீர்ப்பை எதிர்த்து என்ன பண்றான், அமர்வு நீதிமன்றத்துக்கு போறான். அமர்வு நீதிமன்றமும் தீர்ப்பை உறுதி செய்யப்பட்டு மாநில உயர் நீதிமன்றத்துக்கு போறான். உயர் நீதிமன்றம் என்ன பண்ணிச்சு, 6 தண்டனையை 4 குறைச்சி நீ போயிட்டு வாப்பா அப்படின்ட்டு அவன் உடலை. இவன் என்ன பண்ணான், நேராக எடுத்துக்கிட்டு சுப்ரீம் கோர்ட் போனான். இப்போ இரண்டாவது குற்றச்சாட்டான 354 பிரிவின்படி பாதிக்கப்பட்டவர் சீலாதேவி என்பதற்கு பதில் பிரகாஷ் தேவின்னு உள்ளது. இந்த விஷயம் குற்றவியல் விசாரணை நடைபெறும் சட்டம் 211-12 எதிரானது என உச்சநீதிமன்றம் முடிவு செய்தது. உச்சநீதிமன்றம் குற்றச்சாட்டில் தப்பு இருக்கு அப்படின்னு முடிவு செய்தது. எப்படி தப்பு இருக்குன்னு முடிவு பண்ணது பாருங்க, சப்போஸ் இஃப் எனிபடி எனி பர்சன் ஹேவ் காட் இன் சிஆர்பிசி இன் தர் ஹேண்ட்ஸ், பிளீஸ் கோ த்ரூ தி சிஆர்பிசி அண்டர் செக்ஷன் 215. யாராவது உங்க கையில விசா புத்தகம் வச்சிருந்தீங்கன்னா தயவு செய்து போங்க. புத்தகத்துல 215 பிரிவுல உள்ள இல்லுஸ்ட்ரேஷனுக்கு போங்க. நான் அடிக்கடி வக்கீல் தம்பிகளுக்கான இளம் வழக்கறிஞர்கள். ஏன்னா என்னை நிறைய பேர் அப்பான்னு நிறைய ஃபோன் கால்ஸ் வருது. நான் உண்மையிலேயே அந்த அப்பான்னு கூப்பிட்றப்பனா மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என்னென்னா எனக்கு 2 மகன்கள் இருக்கிறார்கள், மருமகள் இருக்கிறார்கள், பேரம்பத்திகள் இருக்கிறாங்க. என்னை வந்து நிறைய சகோதரிகள் வந்து அப்பான்னு கூப்பிட்றப்ப நான் அடைகிற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. நான் உங்களுக்கு தந்தை போன்ற அவன் வயதில் மூத்திருந்தால், ஏன்னா ஓரளவு
58 முடிந்த 59 நடந்து கொண்டிருக்கிறது. இளம் வழக்கறிஞர்கள் தான் அந்த வகுப்பு நடத்துறது நோக்கமே. இளம் வழக்கறிஞர்கள் தயவு செய்து கையில புத்தகத்தை எடுத்துக்கணும். 215வது பிரிவுக்கு போங்க. எஃபெக்ட் ஆஃப் எரர்ஸ், நோ எரர் இன் ஸ்டேட்டிங் எய்தர் தி அஃபென்ஸ் ஆர் தி பர்டிகுலர்ஸ் ரெக்கார்ட் டு பி ஸ்டேட்டட் இன் தி சார்ஜ் அண்ட் நோ ஒமிஷன் டு ஸ்டேட் தி அஃபென்ஸ் ஆர் தோஸ் பர்டிகுலர்ஸ் வில் பி ரெக்கார்டட் அட் எனி ஸ்டேஜ் ஆஃப் தி கேஸ் ஆஸ் மெட்டீரியல் அன்லெஸ் தி அக்யூஸ்ட் ஹஸ் இன் ஃபேக்ட் மிஸ்லீட் ஆஃப் சச் எரர் ஆர் ஒமிஷன் அண்ட் இட் ஹாஸ் எ அக்கேஷன் டு ஃபெயிலியர் ஆஃப் ஜஸ்டிஸ். இப்போ இல்லஸ்ட்ரேஷன் போட்டிருக்காம பாருங்க, அப்படியே கீழே வாங்க, கீழே வாங்க. மிஸ்லீடு என்னன்னு சொல்றான் பாருங்க, மிஸ்லீடு என்னன்னு சொல்றான் பாருங்க. கீழே ஈன்னு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் இருக்கு பாருங்க, படிங்க. ஏ வாஸ் சார்ஜ் வித் மர்டரிங் ஹைதராபாத். நல்லா கவனிக்கணும். ஏ வாஸ் சார்ஜ் வித் தி மர்டர் ஆஃப் ஹைதராபாத். படிக்கிறேன் பாருங்க. 1882 ஆண்டு ஜனவரி 20 நாளன்று ஹைதர்பக்ஸையும், 1882 ஆண்டு ஜனவரி 21 நாளன்று கோடாபக்ஸையும் கொலை செய்ததாக ஆ குற்றம் சாட்டப்பட்டார். நல்லா கவனிக்கணும். நீங்க இங்கிலீஷ்ல வச்சிருக்க புத்தகத்தில் இருக்கிறதா, நான் தமிழ்ல படிக்கிறேன். 1882 ஆண்டு ஜனவரி 20 நாளன்று ஹைதர்பக்ஸையும், 1882 ஆண்டு ஜனவரி 21 நாளன்று கோடாபக்ஸையும் கொலை செய்ததாக ஆ குற்றம் சாட்டப்பட்டார். ஹைதர்பக்ஸின் கொலைக்காக குற்றஞ்சாட்டப்பட்டிருந்த போது கோடாபக்ஸின் கொலைக்காக அவருடைய விசாரணை செய்யப்பட்டார். அவரது எதிர்வாதத்திற்கு ஆதரவாக ஆகியிருந்த சாட்சிகள் ஹைதர்பக்ஸின் வழக்கிற்குரிய சாட்சிகள். இதிலிருந்து ஆ தவறுக்கு உள்ளாக்கப்பட்டார் என்பதாகவும், பிழை சாரமானது என்பதாகவும் நீதிமன்றம் முடிவு செய்தது. புரிஞ்சிட்டீங்களா? இப்ப என்ன குற்றச்சாட்டு? இப்ப நம்ம பாக்குற கேஸ் மெயின்பால் கேஸ்ல என்ன பிரகாஷ் தேவி சீலாதேவியோட கடப்பு காலை தொட்டாங்கிறது தானே சார்ஜ் வந்துருச்சு. சரி, இதனால எதிரியை விடுதலை செய்யலாமா? நான் சொல்லல, சுப்ரீம் கோர்ட் என்ன தீர்ப்பு சொல்லுது பாருங்க. அப்படியே படிக்கிறேன். தி அப்பீல் தேர்ஃபோர் அலவுட், தி கன்விக்ஷன் ஆஃப் தி அக்யூஸ் இஸ் செட் அசைட் அண்ட் தி மேட்டர் இஸ் ரெமிட்டட் டு தி ட்ரையல் கோர்ட் வித் எ டைரக்ஷன் ஃபார் எ நியூ ட்ரையல் ஆஃப்டர் ஃப்ரேமிங் எ சார்ஜ் by substituting the words her daughter-in-law Sheela Devi for the words above named Prakash Devi in the second part of the charge. முடிச்சிட்டாங்களா? இது எப்படி சுப்ரீம் கோர்ட் சொல்லுது? தயவு செய்து நண்பர்கள், குற்றவியல் விசாரணை நடைமுறை சட்டம் வச்சிருந்தா 465வது பிரிவுக்கு போங்க. 465வது பிரிவுக்கு போங்க. நான் 464வது பிரிவுக்கு போங்க. நான் இப்ப 464வது பிரிவை வாசி காமிக்கிறேன். 464வது பிரிவை நான் வாசி காமிக்கிறேன், நீங்க என்ன ஃபாலோ பண்ணீங்க. குற்றச்சாட்டு வணையப்படவில்லை என்ற காரணத்தின் பேரில் மட்டுமே, அல்லது குற்றச்சாட்டில் தப்பு சேர்க்கை உள்ளடங்களாக, குற்றச்சாட்டில் பிழை விடுதல் அல்லது முறைகேடு ஏதேனும் இருக்கிறது என்ற காரணத்தினால் மட்டுமே மேல்முறையீட்டு அல்லது மேலமை நீதிமன்றத்தின் கருத்துப்படி உண்மையில் அதிகார தகுதி வாய்ந்த ஒரு நீதிமன்றத்தின் முடிவு, தண்டனை அல்லது கட்டளை எதுவும் செல்லுபடியற்றதாக கொல்லப்படுதல் ஆகாது. உண்மையிலேயே நீதி தவறி இருக்கிறது என்று மேல்முறையிட்டு உறுதியிட்டு அல்லது மேலமை நீதிமன்றம் கருதுமானால், குற்றச்சாட்டு வணையப்படாமல் விடுவிக்கப்பட்டிருந்தால் குற்றச்சாட்டு வணையப்பட வேண்டும் என்றும், குற்றச்சாட்டை வணைந்த கட்டத்திலிருந்து உடனடியாக விசாரணை மீண்டும் துவக்கப்பட வேண்டும் என்றும் கட்டளையிடலாம். குற்றச்சாட்டில் பிழை கமா விடுதல் அல்லது முறைகேடு ஏதேனும் இருக்கின் தான் பொருத்தமென நினைக்கும் எந்த முறையிலும் வணையப்பட்ட குற்றச்சாட்டு ஒன்றின் பேரில் புதிய விசாரணை ஒன்று நடத்தப்பட வேண்டும் என்று உத்தரவிடலாம். ஆனால் நிரூபிக்கப்பட்ட சங்கதிகள் பொறுத்து எதிரிக்கு விரோதமாக செல்லுபடியாகும் குற்றச்சாட்டு எதையும் காட்ட முடியாத வழக்கின் சங்கதிகள் இருக்கின்றன என்ற நீதிமன்றம் கருதுமானால் அது தண்டனை தீர்ப்பை தவிர்த்திட வேண்டும். நல்லா கவனிக்கணும். நிரூபிக்கப்பட்ட சங்கதிகளை பொறுத்து எதிரிக்கு விரோதமாக செல்லுபடியாக குற்றச்சாட்டு எதையும் காட்ட முடியாத வழக்கில் சங்கதியில் இருக்கிறது என்றால் நீதிமன்றம் கருதுமானால் தண்டனை தீர்ப்பை நசித்திரல் வேண்டும். அதாவது நீதி பிறந்திருப்பு, நீதி ஃபெயிலியர் ஆஃப் ஜஸ்டிஸ் இருக்கணும். அப்படி இல்லாட்டி அவன் மேல எதிரிக்கு விரோதமாக செல்லுபடியாக குற்றச்சாட்டு எதையும் காட்ட முடியலன்னா தான் நசித்திரணும். நீதி பிறந்திருந்தா ரீட்ரையல், தெரியுங்களா?
நான் சொல்ற ரூலிங் என்ன அப்படியே குறிச்சிங்க. நான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு என்ன சொன்னேன், என்ன சொன்னேன்னா, இதுக்கான லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் 1956 AR பேஜ் 116 பேஜ் 116 பில்லி அலைஸ் வில்லியம் ஸ்லேனி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் எம்பி. இதுலதான் நம்ம சுதந்திரம் அடைந்த பிறகு நம்ம இந்திய உச்ச நீதிமன்றம், நாம சுதந்திரம் அடைந்த பிறகு இந்திய உச்ச நீதிமன்றம் ஃபெயிலியர் ஆஃப் ஜஸ்டிஸ்னா என்னன்னு சொல்லிச்சு, ஃபெயிலியர் ஆஃப் ஜஸ்டிஸ்னா என்னன்னு சொல்ல ஆரம்பிச்சிச்சு. அடுத்தது 2001 SEC கிரிமினல் பக்கம் 358 நெஞ்சு நிறைந்த நீதிபதி கேட்வி தாமஸ் எம் உல்டானி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா, எம் உல்டானி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா. இப்ப இதுல நான் உதாரணம் சொல்றேன், இதுல ஃபெயிலியர் ஆஃப் ஜஸ்டிஸ் முடிவு பண்ணார் கேட்வி தாமஸ். எப்படி முடிவு பண்ணாருங்கிறத கேளுங்க. திருநாட்டுக்கு சார்ஜ், திருநாட்டு சார்ஜ் என்ன? அகார்டிங் டு ஐபிசி 299R 300 ஒரு மேன் ஸ்லாட்டர், மனித கொலை நடந்து விட்டது. திருநாட்டுக்கு சார்ஜ், இப்ப திருநாட்டுக்கு சார்ஜ் இருந்தா திருநாட் 4B ல கமிட் பண்ணலாமா, வித்தவுட் சார்ஜ் கமிட் பண்ணலாமா? வித்தவுட் சார்ஜ் கமிட் பண்ணலாமா? நோ, கமிட் பண்ண முடியாது. நீங்க கேட்கலாம், என்ன சார் திருநாட்டுக்கு மரண தண்டனை, திருநாட் 4B க்கு ஆயுள் தண்டனை தானே, ஏன் சார் அப்படின்னு கேட்கலாம். இப்ப வாட் இஸ் தி இன்கிரிடியன்ட் ஆஃப் திருநாட் 4B? வாட் இஸ் தி இன்கிரிடியன்ட் ஆஃப் திருநாட் 4B? திருமணமாகி 7 ஆண்டுகளுக்குள் இருக்கணும், திருமணமாகி 7 ஆண்டுகளுக்குள் இருக்கணும், திருமணமான 7 ஆண்டுகளுக்குள் கணவராலோ கணவரை சார்ந்த உறவினர்களாலோ அவள் மனதளவிலோ உடலளவிலோ கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கணும். அந்த மனதளவிலோ உடலளவிலோ கொடுமைப்படுத்தப்பட்டதானது அவருடைய இறப்பிற்கு முன்னர், சூன் பிஃபோர் ஹர் டெத், சூன் பிஃபோர் ஹர் டெத் இருக்கணும். அந்த சூன் பிஃபோர் ஹர் டெத் இருக்கிறதுனால அந்த அம்மா, இறக்குற அம்மா தற்கொலை பண்ணிருக்கணும், அல்லாட்டி தன்னைத்தானே மாய்த்திருக்கணும். இப்பதான் திருநாட் 4B. இப்ப திருநாட் 4B இருந்தா என்ன, 113 எவிடன்ஸ் ஆக்ட்ல பிரசம்ப்ஷன் வந்துடும். பிரசம்ப்ஷன் யார் ரெப்பீட் பண்ணணும், எதிரி ரெப்பீட் பண்ணணும், திருநாட்டுல யார் பேடனை ப்ரூவ் பண்ணணும், ப்ராசிக்யூஷன் ப்ரூவ் பண்ணணும். இப்ப திருநாட்டுக்கு வேற சார்ஜ், திருநாட்டுல சார்ஜ் இருந்து திருநாட் 4B ல கன்வெக்ட் பண்ண முடியுமானா? கன்வெக்ட் பண்ண முடியாது. இந்திய உச்ச நீதிமன்றம் 2001 SEC கிரிமினல் பக்கம் 358 சொன்ன முல்டானி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளாங்கிற வழக்குல தெள்ள தெளிவா சொல்லிடுச்சு ஃபெயிலியர் ஆஃப் ஜஸ்டிஸ் என்னன்னு. அடுத்தது குறிச்சிங்க, 2011 3 SEC கிரிமினல் பேஜ் 498 ரஃபி அகமது அலைஸ் ரஃபி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி. ரஃபி அகமது அலைஸ் ரஃபி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி. இந்த வழக்கு என்னன்னா, ஒருத்த மேல 396 சார்ஜ். இப்ப ஐபிசி 396 என்ன, கொள்ளையடிக்கும் போது மரணம் விளைவிப்பது. இப்ப கொள்ளைன்னா என்ன, கொள்ளையடிக்கும் போது மரணம் விளைவிப்பது தான் 396. இப்ப 396 என்ன தண்டனை, மரண தண்டனை. பனிஷ்மெண்ட் என்ன, மரண தண்டனை. கொள்ளையடிக்கும் போது மரணம் விளைவிப்பது 396. அஞ்சு பேருக்கு மேல இருக்கணும், 5 or more persons. கொள்ளைன்னா என்ன, 5 or more persons வந்துடணும். இப்ப 396 சார்ஜ் இருக்கும் போது திருநாட்டுக்கு சார்ஜ் இல்லைனாலும் கொள்ளை நிரூபிக்கலன்னா அவனை திருநாட்டுல சார்ஜ் பண்ணலாம், தண்டிக்கலாம். எப்படி 396 சார்ஜுக்குள்ளேயே கோகனட் அஃபன்ஸ் சொல்லுவாங்க, 396 சார்ஜிலேயே திருநாட்டு 5 பேர் சேர்ந்து கொள்ளை அடிக்கும் போது கொலை செய்தல். அப்ப கொள்ளையும் அடிக்கும் போது கொலை செய்யறதுனால அந்த சார்ஜுக்குள்ளேயே இந்த சார்ஜ் வந்துருது. ஆக 2011 3 SEC கிரிமினல் பக்கம் 498 வந்த ரஃபிக் அகமது அலைஸ் ரஃபிக் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபிங்கிற வழக்குல சொல்றாங்க. இப்ப நம்ம 215 பார்த்துட்டோம், நம்ம அடுத்தது 216 பிரிவு பார்ப்போம். ஏன்னா நிறைய உங்களுக்கு விஷயங்கள் சொல்லணும், உங்களை தயார் பண்ணணும்னு நெஞ்சு நிறைய ஆவலோடு வந்திருக்கிறேன். எங்க பக்கத்துல இன்னைக்கு கொஞ்சம் கரண்ட் கோளாறு பண்ணது என்னன்னு தெரியல. இப்ப 216 பிரிவு படிக்கிறேன், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரிவு, ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரிவு. இது என்னன்னு வச்சுக்கலாம், நம்ம வந்து நிறைய விஷயம் தெரிஞ்ச ட்ரையல் லாயர்ஸ் என்ன பண்ணுவோம், போய் கிரிமினல் கோர்ட்ல குற்றச்சாட்டை படிச்சு பார்ப்போம். படிச்சு பார்த்துட்டு தப்பு இருந்தா நாங்க ஒண்ணுமே வாய் திறக்க மாட்டோம், நாங்க பாட்டு கெப்ட் மம்மா இருந்துருவோம். உண்மை, எதுக்கு நம்ம எதுக்கு சொல்லி எதுக்கு வாய் எடுத்து கொடுத்து நம்ம கேஸை கெடுத்துக்கணும்னு நாங்க சொல்ல மாட்டோம். ஒருத்தா கண்டுபிடிச்சா கண்டுபிடிக்கிது, கண்டுபிடிக்காட்டி போகுது அப்படின்னு ப்ராசிக்யூஷன்ல கண்டுபிடிக்கிறா, நமக்கு என்ன இருக்கு, நம்ம வந்து டிஃபென்ஸ் லாயர் அப்படின்னு நம்ம நினைச்சிருவோம்.
ஆனால் என்ன ப்ரொவிஷன் என்ன சொல்லுது பாருங்க, 216 என்ன சொல்லுது பாருங்க, எப்படியெல்லாம் சிஆர்பிசியில பல ஆண்டுகளுக்கு முன்பே எழுதி வச்சிருக்கிறான் பாருங்க. இப்ப படிக்கிறோம் பாருங்க, நீதிமன்றம் எதுவும் தீர்ப்பு பகர்வதற்கு முன்பு எந்த வேளையிலும் எந்த குற்றச்சாட்டையும் மாற்றவோ கூட்டவோ செய்யலாம். இப்ப தீர்ப்பு பகர்வதற்கு முன்புனா என்ன என்ன அர்த்தம், ஜட்ஜ்மெண்ட்ல கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி நல்லா கவனிக்கணும், ஜட்ஜ்மெண்ட்ல கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி ஒரு கோர்ட் நினைச்சதுன்னா சார்ஜ கூட்டவோ மாற்றவோ குறைக்கவோ செய்யலாம். இப்ப பாருங்க அடுத்தது, அத்தகைய மாற்றல் அல்லது கூட்டல், அத்தகைய சார்ஜ மாற்றல் அல்லது கூட்டல் ஒவ்வொன்றும் எதிரிக்கு படித்து காட்டப்பட்டு விளக்கப்பட வேண்டும். ஏன் விளக்கப்படணும், இது புதிய குற்றச்சாட்டு. நான் என்ன சொன்னேன், எதிரிக்கு எதிராக என்ன வழக்குன்னு தெரிஞ்சுக்கணும், அதனால படிக்கணும், திருப்பி படிச்சு காமிக்கணும். அடுத்தது பாருங்க, குற்றச்சாட்டு ஒன்றில் செய்யப்படும் மாற்றம் அல்லது கூட்டலின் தன்மையானது விசாரணையை உடனடியாக நடத்துவது, எதிர்வாதம் புரிவதற்கு எதிரிக்கோ வழக்கை மேல் நடத்துவதற்கோ அரசு தரப்புக்கோ பாதகம் விளைவிக்கக்கூடியதாக இல்லை என்று நீதிமன்றம் கருதுமானால் அது தன் யுத்தம் போல அத்தகைய மாற்றம் அல்லது கூட்டலுக்கு பின்பு மாற்றம் செய்யப்பட அல்லது கூட்டப்பட்ட குற்றச்சாட்டை மூல குற்றச்சாட்டாக இருந்தது போன்று விசாரணையை மேற்கொண்டு நடத்தலாம். அந்த மாற்றம் அல்லது கூட்டலின் தன்மையானது விசாரணையை உடனடியாக மேற்கொண்டு நடத்துவது, மேற்சொன்னவாறு எதிரிக்கோ அரசு தரப்புக்கோ பாதகம் விளைவிக்க கூடும் என்பதாக நீதிமன்றம் கருதுமானால் புதிய விசாரணை ஒன்றை நடத்த உத்தரவிடலாம், அல்லது அவசியப்படும் கால அளவிற்கு விசாரணையை ஒத்தி போடலாம். மாற்றல் செய்யப்பட்ட அல்லது கூட்டப்பட்ட குற்றச்சாட்டில் சொல்லப்பட்ட குற்றமானது அதற்காக வழக்கு தொடர்வதற்கு முன்பு சாங்ஷன் அவசியமானால் அந்த சாங்ஷன் வர வரைக்கும் அந்த சங்கதிகள் பேரில் மாற்றல் செய்யப்பட்ட கூட்டப்பட்ட குற்றச்சாட்டு அமைந்திருக்கிறதோ வழக்கு தொடர்வதற்காக ஒப்படைப்பை பெற்றிருந்தாலன்றி அந்த வழக்கானது ஒப்படைப்பு பெறும் வரை மேல் நடத்தப்படுதல் ஆகாது. இப்ப 216 படிச்சு காமிச்சேன். இப்ப 216ல என்ன அதிகாரம், கோர்ட் கேன் ஆல்டர் தி சார்ஜ் அட் எனி டைம் பிஃபோர் ப்ரொனவுன்சிங் ஜட்ஜ்மெண்ட். சார் இதுக்கு ஏதாவது ரூலிங் இருக்கா சார், ரூலிங் ஒன்னா ரெண்டாங்க. இந்தியாவில் எப்படியெல்லாம் நம்ம புலன் விசாரணை ஏஜென்சி நடந்துங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம் உங்களுக்கு தெரியும், 2014 ஆம் ஆண்டில் 1993ல் இந்தியாவே ஒரு வழக்கு உழுக்கணுச்சு. என்ன, பாம்பே குண்டுவிடுப்பு. அயல் தேசத்திலிருந்து வந்திருந்த தீவிரவாதிகள் பாம்பே கடற்கரை வாயிலாக போட்டில் வந்து இறங்கி பாம்பேயில் கட்டடங்களில் பூந்து அங்கங்கே வெடிகுண்டு வச்சு பல பேரை கொன்னான். இந்த வழக்கில் இறந்து போனவன் எத்தனை பேர்னா, இந்த வழக்கில் இறந்து போனவர்கள் எத்தனை பேர் என்று சொன்னால், இந்த வழக்கில் பல பேர் இறந்து போனாங்க, பல பேர் இறந்து போனாங்க. இறந்து போனவங்களோட லிஸ்ட் 257 பேர், 257% வார் கில்டு. இதில் எத்தனை பேர் காயப்பட்டான்னா 713 பேர் காயப்பட்டான். ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, 713 பேர் காயப்பட்டான். இதில் எத்தனை கோடி பொருள் சேதமடைந்தது என்று சொன்னால், இந்த பாம்பே குண்டுவெடிப்பினால எத்தனை கோடி பொருள் சேதமடைந்தது என்று சொன்னால், 27 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருள் சொத்துக்கள் நாசப்படுத்தப்பட்டன. செத்து போனவன் 257 பேர், காயம்பட்டவன் 713 பேர். இதுல சிம்பிளும் உண்டு, கிரிவியஸும் உண்டு, கை போனவன் கால் போனவன்லாம் உண்டு. மொத்த மதிப்பு, சொத்துக்கள் சேதப்படுத்தப்பட்டவருடைய மொத்த மதிப்பு 27 கோடி. 4/11/93ல் ஒரு சிங்கிள் சார்ஜ் 189 பேர் மேல சிபிஐ கோர்ட்ல கொடுக்குது. சிபிஐ என்ன பண்ணணும் வச்சுக்கலேன், சிபிஐ என்ன பண்ணும்னா 173(8)ல் அப்ஸ்கட்டிங்ல இருக்கிறவன்னா பிடிச்சிட்டு வந்து 173(8)ல் போட்டு சார்ஜ் ஷீட்ல சேர்த்து விட்டுரும். உங்களுக்கு தெரியும் கரிமுல்லா ஓசான் கான், தெரியுதா யாருன்னு, கரிமுல்லா ஓசான் கான் மிகப்பெரிய தீவிரவாதி. இவன் பேரு கரிமுல்லா ஓசான் கான். அவன் மேல 1993ல் நடந்த கேஸுக்கு பின்னாடி வந்து ஆஜராகிறான். பின்னாடி லேட்டா அவனை போலீஸ் பிடிக்குது. லேட்டா பிடிச்சி என்ன பண்ணுது, 22/8/2008 அவனை அரெஸ்ட் பண்ணி சிபிஐ கோர்ட்ல கேஸ் நடக்குது. பெரிய பூட்டி என்னன்னா, ட்ரையலும் ஆரம்பிச்சிட்டாங்க, சார்ஜ் ஆர்குமெண்ட் நடக்க போகுது. அப்பதான் அரசாங்க வக்கீல் எடுத்து கட்ட படிச்சு பாக்குறாரு. அரசாங்க வக்கீல் அப்ப எடுத்து சார்ஜ் பார்க்கும்போது பெரிய வைத்தறிச்சு என்னன்னா, 257 பேர் செத்தத்துக்கு சார்ஜ் கிடையாது, 713 பேர் காயம்பட்டதுக்கு சார்ஜ் கிடையாது, 27 கோடி ரூபாய் சொத்து சேதமடைந்ததற்கு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆக்ட்லையும் 427லையும் சார்ஜ் கிடையாது. என்ன சார்ஜ் அவங்க தலையில் அடிச்சிருந்துருக்காங்கன்னா, சிபிஐயில் 173(8)ல் அடிச்சு கொண்டு வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அடிஷ்னல் சார்ஜ் ஷீட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அவனை தடால குற்றவாளியா ஜாயின் லைப்ரட்டியில் கொண்டு வந்து சேர்த்து ஒரு சார்ஜ் ஷீட் கொடுத்துருவாங்க.
அவன் மெயின் அஃபண்டர், மெயின் குற்றப்பத்திரிகையிலே அவன் பேர்ல சார்ஜ் இருக்கு, அவன் அஸ்கண்டி அக்யூஸ். இப்ப அடிச்ச சார்ஜ் அடிச்சவங்க தப்பா அடிச்சிட்டாங்க, கோர்ட்ல சார்ஜ் ட்ரையல் நடந்துச்சு. ப்ராசிக்யூட்டர் உசார் ஆயிட்டார், ப்ராசிக்யூட்டர் உசார் ஆயிட்டு என்ன பண்றாரு, ஹி ஃபைல் எ பெட்ஷன் அண்டர் செக்ஷன் 273 சிஆர்பிசி, இந்த மாதிரி பை ஒமிஷன் சார்ஜ் விட்டுட்டீங்க, நானும் விட்டுட்டேன், நீங்க சார்ஜ் ஆல்டர் பண்ணி எடுக்கணும்னு சொல்றாரு. அவர் ஜட்ஜுக்கு என்ன கிடப்போ, உனக்கு வேற வேலை இல்லையா, ட்ரையல் டைத்துல இந்த மாதிரி மனுவை போறேன்னு சொல்லி சிம்பிளி ஹி டிஸ்மிஸ் தி பெட்டிஷன். மேட்டர் ரேக் அப் டு தி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில் என்ன சொன்னாங்கன்னா, ஒரே வரியில சொல்லிட்டாங்க, சார்ஜ் கேன் ஆல்டர் அட் எனி டைம் பிஃபோர் ப்ரொனன்ஸ் ஜட்ஜ்மெண்ட், இட் இஸ் இன் தி ஆக்ட். இதை விட நீதிபதி தெரியாம நீ தள்ளுபடி பண்ணிட்டிய, இமீடியட்டா சார்ஜை மாத்தி ஆல்டர் பண்ணு, கீழமை நீதிமன்றத்துக்கு டைரக்ட் பண்ணிட்டாங்க. இந்த தீர்ப்பை அவசியம் எல்லாரும் படிச்சு பாருங்க. 2014 டூ மெட்ராஸ் லா ஜெனரல் கிரிமினல், டூ மெட்ராஸ் லா ஜெனரல் கிரிமினல் பேஜ் 114, பேஜ் 114, இந்திய உச்ச நீதிமன்றம், இந்திய உச்ச நீதிமன்றம் கேஸ் லா பேரு சிபிஐ வெர்சஸ் கரிமுல்லா கான், சிபிஐ வெர்சஸ் கரிமுல்லா கான். இந்த தீர்ப்புல மிக தெளிவாக, இந்த தீர்ப்புல மிக தெளிவாக இது ஆக்டிலே இருக்கு. நான் எதுக்கான்னு சொல்றதா, நீங்க தயவு செய்து நாங்க வந்து அலங்காரத்துக்காக உங்கள்ட்ட ரூலிங்கை சொல்லுவோம், ஆனால் நாங்கள் சொல்லுகிற அத்தனை விஷயங்களுமே ஆக்டில் இருக்கு. என்னுடைய சீனியர் நாகம் தையா பலமுறை பலமுறை வகுப்பு எடுக்கும் போது தான் சொல்லிட்டு வருவார், நீ ஆக்டை படிங்க, ஆக்டை படிங்க, ஆக்டை படிங்க, ஒரு முறைக்கு படிங்க, ரெண்டு முறைக்கு படிங்க, மூணு முறைக்கு படிங்க, புரியலாம், நாலு முறை படிங்க, அஞ்சு முறை படிங்க, உங்களுக்கு அது விடியும் என்பார், உங்களுக்கு அது தெரியும் என்பார். இப்ப நான் சொல்றது என்னன்னா, 216 ஆக்டில் இருக்கையா, அட் எனி டைம் கோர்ட் கேன் ஆல்டர் தி சார்ஜ் பிஃபோர் ப்ரொனன்சிங் ஜட்ஜ்மெண்ட், என்ன நீ தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி நீ மாத்தி தான் ஆகணும். இதுதான் இந்திய உச்ச நீதிமன்றத்து தீர்ப்புல சொல்லுச்சு. அடுத்த தீர்ப்பு சொல்ற குறிச்சிங்க, ரெண்டாயிரத்தி 2004 எஸ்இசி கிரிமினல் பேஜ் 16/3, பேஜ் 16/3, அசன்பாய், அசன்பாய் வல்லிபாய், அசன்பாய் வல்லிபாய் குருசி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத், அசன்பாய் வல்லிபாய் குருசி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத். இதுலையும் இந்திய உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, இஃப் டூரிங் ட்ரையல் ஆஃப் தி ட்ரையல் கோர்ட் ஆன் ஏ கன்சிடரேஷன் ஆஃப் ஏ பிராட் ப்ராபபிலிட்டிஸ் ஆஃப் தி கேஸ் பேஸ்ட் அப்பான் டோட்டல் எஃபெக்ட் ஆஃப் தி எவிடன்ஸ் அண்ட் டாக்குமெண்ட் ப்ரொடியூஸ்ட் இஸ் சாட்டிஸ்ஃபைட் தட் எனி அடிஷன் ஆர் ஆல்டரேஷன் ஆஃப் தி சார்ஜ் இஸ் நெசசரி, இட் இஸ் ஃப்ரீ டு டூ சோ அண்ட் தேர் கேன் பி நோ லீகல் பார் டு அப்ராபரேட்லி ஆக்ட் ஆஸ் தி கேஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது நான் சொல்றது 2004 எஸ்இசி கிரிமினல். அடுத்த ஜட்ஜ்மெண்ட் குறிச்சிங்க, 2006 3 எஸ்இசி கிரிமினல் எஸ்இசி கே எஸ்இசி கேசஸ் பேஜ் 554 கேஸ் லா பேரு ஈஸ்வர்சந்த் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா அண்ட் அனதர். இப்படியே நம்ம சொல்லிட்டே போலாம், ஏகப்பட்ட தீர்ப்பு வச்சிருக்கிறேன். இதை 216 தோட முடிச்சிருக்கேன், நாள் இல்லை, அடுத்தது 217 வந்துறேன். 217 என்ன சொல்லுது, 217 படிக்கிறேன், 216 என்ன நிலைமை, விசாரணை துவங்கியதற்கு பின்பு நீதிமன்றத்தால் ஒரு குற்றச்சாட்டு மாற்றுதல் செய்யப்படும் போதெல்லாம், அந்த குற்றச்சாட்டு கூட்டப்படும் போதெல்லாம், அலைக்கழிக்கும் பொருட்டோ அல்லது தாமதப்படுத்தும் பொருட்டோ அல்லது நீதியின் தாக்கத்தை குறைப்பதற்காகவோ நிலவரத்திற்கு ஏற்ப அரசு வழக்கறிஞரோ எதிரியாக விசாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய சாட்சியை, மீ எதிரியோ விசாரிக்கப்படக்கூடிய சாட்சியை மீண்டும் கூப்பிட அல்லது மறு விசாரணை செய்ய விரும்புகிறார் என்பதாக நீதிமன்றம் எழுத்து வடிவில் பதிவு செய்யப்பட வேண்டிய காரணங்களுக்காக கருதினால் அன்றி அத்தகைய சாட்சி அவரையும் மீண்டும் கூப்பிட்டு அல்லது அவருக்கு மீண்டும் ஆஜர் கட்டளை பிறப்பித்து அல்லது மாற்று அல்லது கூட்டல் கொடுத்து விசாரணை செய்வதற்கு அரசு வழக்கறிஞரும் எதிரியும் அனுமதிக்கப்படுதல் வேண்டும். இப்ப மேற்கொண்ட சாட்சி அவரையும் கூப்பிடுவதற்கும் கூட அரசு வழக்குறையும் எதிரியும் அந்த சாட்சி முக்கியமானவர் என்ற நீதிமன்றம் கருதுமானால் அனுமதிக்கப்படுதல் வேண்டும். ஏங்க, உதாரணம் சொல்றேன், 324 சார்ஜ் இருக்கு, சார்ஜ 326 ஆல்டர் பண்றாங்க, நம்ம 326 கேள்வி கேட்கணுமா வேண்டாமா, கேள்வி கேட்கணுமா வேண்டாமா, நீங்க கேட்கலாம், 324 ஒண்ணுதானே, 326 ஒண்ணுதானே, தெரியுதுங்களா, டாக்டர்கிட்ட எக்ஸ்ரே கொண்டு வந்திருக்கியா கேட்கணுமா வேண்டாமா, எக்ஸ்ரே மார்க் ஆயிருக்கா பார்க்கணுமா வேண்டாமா, இன்ஜுரி டெலி ஆயிருக்கா பார்க்கணுமா வேண்டாமா,
இன்ஜினியர்ல கேள்வி கேட்கணுமா வேண்டாமா, கிரிவேஸ் என்னங்கிறத கிரிவேஸ் இல்லாட்டி நம்ம கேள்வி கேட்கணுமா வேண்டாமா, இவ்வளவு சங்கதிகள் இருக்கிறதா? அதனாலதான் சொல்றாங்க இப்ப 448 இருக்கு சார்ஜ், சார்ஜ் 452 மாறுது. கேட்கணுமா வேண்டாமா, சாட்சியிட்ட கேள்வி கேட்கணுமா வேண்டாம்? அதனாலதான் சொன்னாங்க 217 அலைக்கழிக்கவோ அல்லது தாமதப்படுத்தவோ அல்லது நீதியின் தாக்கத்தை குறைப்பதற்காகவோ காரணம் இல்லாம மற்ற காரணங்களுக்காக சார்ஜ் ஆல்டர் பண்ணா சார்ஜில கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி புரோவிஷன் வச்சாங்க. புரிஞ்சிட்டீங்களா? இப்ப நம்ம அடுத்து வரப்போறது மிக முக்கியமான பார்ட்டு 218 படிக்கிறோம் கேட்டுங்க. இப்ப நான் 211 லேருந்து 216 217 வரைக்கும் ஒரு பார்ட் சொல்லிட்டேன். கண்டென்ட் ஆஃப் தி சார்ஜ், மேனர் ஆஃப் தி சார்ஜ், பிளேஸ் அண்ட் டைம், அடுத்தது மேனர், அடுத்தது எஃபெக்ட் ஆஃப் சார்ஜ், அடுத்தது ஆல்டர் ஆஃப் சார்ஜ், ஆல்டர் ஆஃப் சார்ஜுக்கு அடுத்தது வாட் இஸ் தி ப்ரொவிஷன் ஆஃப் தி கோர்ட்டு 217 முடிச்சிட்டோம். இப்ப 218 படிக்கிறேன் கேட்டுங்க. ஒருவர் மீது சாட்டப்பட்டுள்ள தனிப்பட்ட குற்றம் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான குற்றச்சாட்டு ஒன்று இருத்தல் வேண்டும். நல்லா வாசகத்தை கவனிக்கணும். ஒருவர் மீது சாட்டப்பட்டுள்ள தனிப்பட்ட குற்றம் ஒவ்வொன்றுக்குமாக தனித்தனியான குற்றச்சாட்டு ஒன்று இருத்தல் வேண்டும். மற்றும் அத்தகைய குற்றச்சாட்டு ஒவ்வொன்றும் தனித்தனியாக விசாரணை செய்யப்படுதல் வேண்டும். ஆனால் எதிரி எழுத்து வடிவிலான விண்ணப்பம் மூலமாக அவ்வாறு விரும்புவாரானால் அத்தகையவருக்கு சேர்ந்தனையான விசாரணையால் பாதகம் ஏற்படக்கூடியதாக இல்லை என்று நடுவர் கருதுவாரே ஆனாலும் அத்தகையவருக்கு எதிராக வணையப்பட்ட குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் அல்லது அவற்றில் எதையேனும் ஒன்று சேர்த்து விசாரிக்கலாம். இப்ப அக்யூஸ் மனு கொடுத்துட்டான்னா சார்ஜ கிளப் பண்ணி நடத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. 1வது உட்பிரிவில் 219, 220, 229 மற்றும் 223 ஆகிய பிரிவுகளில் உள்ள வகைமுறைகள் செயற்படுத்துவதை பாதித்தல் ஆகாது. இதுல எடுத்துக்காட்டு என்ன போட்டிருக்காங்கன்னா, இப்ப ஆப்ஜெக்ட் என்னன்னா ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் ஒரு தனியான விசாரணை இருக்கணும், சரிங்களா? தனி விசாரணை, ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் ஒரு தனி விசாரணை இருக்குது. இப்ப வந்து சார்ஜ், இப்ப இந்த நம்ம போற சாப்டரோட விஷயம் என்னன்னா எப்பப்ப சார்ஜ் இணைக்கலாம், இணைச்சிதான் 218 லேருந்து 224 வரைக்கும். இப்ப இதுக்கு என்ன இலிஸ்ட்ரேஷன் போட்டிருக்காங்கன்னா, ஒரு சமயத்தில் திருடியதாகவும் வேறொரு சமயத்தில் கொடுங்காயம் உடைத்ததாகவும் குற்றச்சாட்டப்படுகிறார். இப்ப திருடினது ஒரு சமயத்தில் திருடியதாகவும் ஒரு சமயத்தில் குற்றம் ஒரு சமயத்தில் திருடியதாகவும் வேறொரு சமயத்தில் கொடுங்காய உடைத்ததாகும். இப்ப ஒரு திருட இன்னைக்கு திருடுறான், ஒரு இன்னைக்கு திருடுறான், 379 380 பண்றான், இது செப்பரேட் டேட். ஒரு வாரம் கழிச்சு யார்கிட்ட திருடினானே அவனே அடிச்சு கையை முடிச்சிடறான். இப்ப இது ரெண்டும் சேம் டிரான்சாக்ஷனா? இது ரெண்டும் உடன்பா, ஒரே குற்ற ஒரே விளைவா? இல்ல, இது ரெண்டையும் தனித்தனியா தான் விசாரிக்கணும். இது ரெண்டையும் டூ டிஃபரெண்ட் அஃபன்ஸ் தனித்தனியா தான் விசாரிக்கணும். இதுதான் 218 இல்லுஸ்ட்ரேஷன். அடுத்தது பாருங்க, இப்ப 218 இல்லுஸ்ட்ரேஷனுக்கு என்னென்ன எக்ஸப்ஷன் அப்படின்னு உண்டு, என்னென்ன எக்ஸப்ஷன் உண்டு, நான் அப்படியே படிச்சுட்டு வரேன் பாருங்க. இதுக்கு வந்து 6 ரூல் எக்ஸப்ஷன். 218 தயவுசெய்து குறிச்சிங்க 218 6 எக்ஸப்ஷன் உண்டு, 6 எக்ஸப்ஷன் உண்டு. அந்த 6 எக்ஸப்ஷனையும் நான் அப்படியே உங்களுக்கு சொல்லிட்டே வருவேன், நீங்க குறிச்சிங்க. ஏன்னா நீங்க என்ன நல்லா தெரிஞ்சுக்கணும் சட்டத்தை அப்படிங்கிறதுக்கான நான் சொல்றேன். 218 எக்ஸப்ஷன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸப்ஷன் 219 குறிச்சிங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸப்ஷன் 219. இப்ப ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் தனியான குற்றச்சாட்டு வேண்டும் அப்படிங்கிறது ஜெனரல் லா. இப்ப இந்த ஜெனரல் லாவுக்கு என்னென்ன எக்ஸப்ஷன், ஃபர்ஸ்ட் எக்ஸப்ஷன் 219 படிக்கிறேன் கேளுங்க. ஒருவர் ஒரே இனத்தைச் சேர்ந்த ஒன்றுக்கு மேற்பட்ட குற்றங்களை அவைகளில் முதல் குற்றத்திலிருந்து கடைசி குற்றம் வரை 12 கால இடைவெளிக்குள் செய்ததாக குற்றச்சாட்டப்படும் போது அக்குற்றங்கள் ஒரே ஆளை பொறுத்தவையாயினும் அல்லவையாயினும் ஒரே ஆளை பொறுத்தவையாயினும் அல்லவையாயினும் அவர் அக்குற்றங்களில் 3 மேற்படாது எத்தனை குற்றங்களை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு அவற்றிற்காக ஒரே விசாரணையில் விசாரிக்கப்படலாம். 2, குற்றங்கள் இந்திய தண்டனை சட்டத்தின் சிறப்பு அல்லது வட்டார சட்டத்தின்படி ஒரே அளவு தண்டனை விதிப்பனையாக இருக்கும் போது அவை ஒரே இனத்தைச் சேர்ந்தவையாகும். ஆனால் இந்த பிரிவின் நோக்கத்தை பொறுத்த மட்டில் இந்திய தண்டனை சட்டத்தின் 379 மற்றும் 380
பிரிவின்படி ரெண்டு பேருக்கு குற்றம் எந்த இனத்தை சேர்ந்ததோ அதே இனத்தை சேர்ந்ததாக கொல்லப்பட வேண்டும். மேலும் மேற்சொன்ன சட்டத்தின் அல்லது சிறப்பு அல்லது வட்டார சட்டத்தின் எந்த பிரிவின்படியிடும் தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு குற்றமானது அத்தகைய குற்றத்தை செய்வதற்கான முயற்சியும் ஒரு குற்றமாக இருக்கும் போது அத்தகைய முயற்சி எந்த இனத்தை சேர்ந்ததோ அந்த இனத்தை சேர்ந்ததாக கொல்லப்பட வேண்டும். இப்ப 379 இருக்கும்போது முயற்சி அட்டம் இருந்ததுன்னா 511 புரியுதுங்களா, 511. இப்ப 379 380 ஒரே வகையான தண்டனை, ஒரே வகையான குற்றம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப 219 எக்ஸப்ஷன் என்ன, 219. நீங்க 219 புரிஞ்சீங்கன்னா நான் சிம்பிளா சொல்றேன் புரிஞ்சீங்க, ஒரே வகையான குற்றம், ஒருவருக்கு எதிராக வேற எதிர்க்கதான் நடக்காது. இப்ப உதாரணத்தை வச்சுக்கலேன், இப்ப வித்தின் ஏ இயர் ஒருத்தன் 3 சைக்கிளை திருடுறான், 3 டிஃப்ரெண்ட் பிளேஸ்ல 3 பேருக்கு எதிராக 3 சைக்கிளை திருடுறான், 3 சைக்கிளுக்கு 3 தனித்தனி கேஸ் நடத்தி கோர்ட்டோட டயத்தை மாரடிச்சு தடுக்க வேண்டியதில்லை. நான் சொல்றேன் புரிஞ்சுக்கிட்டீங்களா, ஒரே ஆண்டுக்குள் ஒருத்தன் 3 சைக்கிளை 3 இடத்துல திருடுறான், அவருக்கு வந்து 3 பேர் 3 கம்ப்ளைண்ட் கொடுக்குறான், 3 FIR ஆகுது, 3 சார்ஜிட் ஆகுது, 3 FIR ஆகுது, 3 சார்ஜிட் ஆகுது. இந்த 3 FIR-ஐயும் 3 சார்ஜிட்டையும் எதிரிட்ட ஒரு லெட்டர் ஒன்று எழுதி வாங்கிட்டு இந்த மாதிரி 3 குற்றச்சாட்டையும் ஒரே குற்றச்சாட்டாக நடத்துறதுல எனக்கு ஒன்று பிரிஜிரி சில்லுன்னு எழுதி வாங்கிட்டு 219 ஒரே சார்ஜாக நடத்திடலாம், ஒரே சார்ஜாக நடத்திடலாம். உங்களுக்கு புரியுதாப்ப நான் சொல்றது புரியுதா, இதான் 219. இப்ப இதை விட உங்களுக்கு நான் ஒருபடி மேல போய் சொல்றோம்னா 219 குறிச்சிங்க, நான் சொல்ற ரூலிங்க குறிச்சிங்க, நான் சொல்ற ரூலிங்க குறிச்சிங்க. 2019 4 மெட்ராஸ் லா ஜெனரல் கிரிமினல், 2019 4 மெட்ராஸ் லா ஜெனரல் கிரிமினல் பேஜ் 361. மரியாதைக்குரிய நெஞ்சை நம்ம நெஞ்சில எல்லாம் அதாவது இள வழக்கறிஞர்களுக்கு இந்த தீர்ப்பு எழுதும் போதெல்லாம் எங்க சீனியர் எப்படி எஸ்என்ஜி வந்து பாடம் நடத்துற மாதிரி இந்த தீர்ப்புல சொல்லுவாரோ அதே மாதிரி நம்முடைய ஐயா பிஎன் பிரகாஷ் ஐயா இந்த தீர்ப்புல எல்லாம் சட்டத்தை எல்லாம் அக்கு வேற அனைவரும் எடுத்து, ஏன்னா நம்மள மாதிரி இளம் வழக்கறிஞர்கள் என்ன மாதிரி என்ன மாதிரி உங்களை மாதிரி எல்லா வழக்கறிஞர்களும் புரிஞ்சுங்கிறதுக்கான இந்த தீர்ப்பு எழுதியிருப்பார். இந்த தீர்ப்பு என்னன்னா, இந்த தீர்ப்பு பேரு சுப்பையா குனார் வெர்சஸ் ஸ்டேட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் கோயம்புத்தூர். இதுல என்ன கேஸ்னா, ஒரு சீட்டு டிரான்சாக்ஷன், சீட்டு டிரான்சாக்ஷன் என்ன, எல்லார்டையும் ஒரே நேரத்தில் சீட்டு நடத்துறதா பணம் கலெக்ஷன் பண்ணுவான், மொத்தம் எத்தனை பேர்கிட்ட பணம் கலெக்ஷன் பண்ணுவான், மொத்தம் அந்த சீட்டு நடத்துறதா ஒரு 30 பேர்கிட்ட கலெக்ஷன் பண்ணுவார், 15,000, 10,000, 20,000 எல்லாம் கலெக்ஷன் பண்ணிட்டு, அது வித்தின் இயருக்குள்ள, வித்தின் இயருக்குள்ள அந்த பணத்தை எல்லாம் கலெக்ஷன் பண்ணிட்டு சீட்டு கட்டவங்களுக்கு பணம் கொடுத்தா போடுவார். இப்போ சார்ஜ் என்ன, 406 சார்ஜ் என்னங்க, 406 மேஷேட் என்ன பண்றாரு, அது 2 வருஷத்துக்குள்ள இருக்கு, 2 கவுண்டா பிரிச்சு நடத்திடுறாரு, 2 சார்ஜா பிரிச்சு 2 இயருக்குள்ள அந்த 30 பேருக்கு கொடுக்க வேண்டியது 2 இதா பிரிச்சு நடத்தி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துறாரு. ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து பனிஷ்மெண்ட் வந்து ஒரே பனிஷ்மெண்ட் தான் கொடுக்குறாரு. இப்ப வாதி தரப்புல என்ன வாதம்னா, 30 பேரை ஏமாத்திருக்கிறான், அது 30 கவுண்டு. எப்படி 30 பேரை சீட்டு பணம் வாங்கிட்டு ஏமாத்திட்டான், அது 30 கவுண்டு அப்படின்னு அவன் ஒரு அப்பீல் போறான், கன்விக்ஷன் எடுத்து அக்யூஸ் ஒரு அப்பீல் போறான். இதுல பிஎன் பிரகாஷ் ஐயா சொன்ன இந்த ஜட்ஜ்மெண்ட் என்னன்னா, எப்படி டிஸ்கஸ் பண்றார் பாருங்க, நான் படி நீங்க தெரிஞ்சு நீங்க படிக்கிறதுக்காக கேட்டுக்கிறேன். இன் விஆர் செக்ஷன் 222 ரெட் வித் 71 ஆஃப் தி கோட் தேர் குட் நாட் பை 30 சார்ஜஸ் அண்டர் 407 ஐபிசி சார்ஜ் குட் ஒன்லி பி ஃபார் கிராஸ் அமௌண்ட் ஃபார் ஈச் இயர் ட்ரையல் கோர்ட் வாஸ் ரைட் இன் ஃப்ரேமிங் 2 சார்ஜஸ் காம்ப்ரமைசிங் 30 அக்கரன்சஸ் இன் அக்ரா கிரேட் 2 விக்டீம்ஸ் 2 of 15 பீடல் இன் 9 பீடல் யூ ஆர் நாட் ஏபிள் டு டெல் கோர்ட் அண்ட் ஆக்சுவல் அமௌண்ட் பே ரைட் டு கன்விக்ட் பெட்டிஷன் அண்டர் செக்ஷன் 406 ஆஃப் தி கோர்ட் நாட் நெசசரி ஃபார் ப்ராசிக்யூஷன் டு ப்ரூவ் ஹோல் கிராஸ் அமௌண்ட் மென்ஷன் ஈச் அமௌண்ட் ப்ராசிக்யூஷன் அட்யூஸ் சபிசியன் எவிடன்ஸ் அண்டர் ஈச் கவுண்ட் நோ இன்ஃபர்மிட்டி இன் ஃபைண்டிங் ஆஃப் தி லோயர் கோர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் 219 பற்றி என்ன ரொம்ப அற்புதமாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பாரு. தயவு செய்து வழக்கறிஞர்கள் நான் சொன்ன இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் படிச்சு பாருங்க, நீங்கள் பின்னாடி டயர் இருக்கிறப்ப அந்த ஜட்ஜ்மெண்ட்டை படிச்சு பாருங்க. இப்போ நம்ம வந்து 218 ஃபர்ஸ்ட் ரூல் என்ன சொன்னோம், எக்ஸப்ஷன் 219 சொன்னோம். இப்போ இந்த 219 என்ன 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 மெயின், முதல் குற்றத்துக்கும் கடைசி குற்றத்துக்கும் 12 மாத இடைவெளி இருக்கணும், அந்த குற்றம்
யாருக்கு எதிராக வேணாலும் இருக்கலாம், ஆனா செஞ்சவன் ஒரே ஆளா இருக்கணும், ஒரே ஆளை பொறுத்துதான் இருக்கணும். அந்த குற்றம் ஒரே இனம் ஒரே தண்டனையா இருக்கணும், ஒரே இனம் ஒரே தண்டனையா இருக்கணும். அல்லாட்டி அந்த ஒரே இனத்தை அந்த குற்றத்துக்குள்ள முயற்சியாக இருக்கலாம், அந்த குற்றத்துக்குள்ள முயற்சியாக இருக்கலாம். இதாங்க இந்த 218 எக்ஸெப்ஷன் ஃபர்ஸ்ட் ரூல் 219. இப்ப 218 செகண்ட் பேசிக் எக்ஸெப்ஷன் என்னன்னா 220 சப் கிளாஸ் 1 படிக்கிறோம். கேட்டுங்க, ஒரு செய்கை தொடரில் உள்ள செய்கைகள் ஒரே நடவடிக்கைகளை உருவாக்கும் அளவிற்கு ஒன்றோடு இணைந்திருந்து அப்படிப்பட்ட தொடரில் ஒரே ஆளால் ஒன்றுக்கு மேற்பட்ட குற்றங்கள் செய்யப்படுமானால் குற்றங்கள் செய்யப்படுமானால் அவர் அதை குற்றம் ஒன்றுக்காகவும் குற்றம் சாட்டப்பட்டு ஒரே விசாரணையில் செய்யப்படலாம். ஒரு செய்கை தொடரில் உள்ள செய்கையில் ஒரே நடவடிக்கை உருவாக்கும் அளவிற்கு ஒன்றோடொன்று இணைந்திருந்து அப்படிப்பட்ட தொடரில் ஒரே ஆளால் ஒன்றுக்கு மேற்பட்ட குற்றங்கள் செய்யப்படுமானால் அவர் அத்தகைய குற்றம் ஒவ்வொன்றுக்காக குற்றச்சாட்டுப்பட்டு ஒரே விசாரணையில் செய்யப்படலாம். இப்ப இதுக்கு நான் உங்களுக்கு இல்லஸ்ட்ரேஷன் சொல்றேன், கேட்டுங்க. நான் வந்து சொல்றேன் இல்லஸ்ட்ரேஷனை, நீங்க இப்ப புக்கில் இருக்கிறதா நான் சொல்ல போறேன், நான் ஒன்றும் தனியாக சொல்ல போறது கிடையாது. நீங்க ஆக்டை புரிஞ்சுக்கணும், சட்டத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதுலேயும் இல்லஸ்ட்ரேஷன் இருந்து படிச்சு பாருங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஒருத்தனை ஜெயிலேருந்து போய் மீக்கிறது என்ன அஃபன்ஸு? 225 IPC. அப்ப ஜெயிலேருந்து போய் மீக்கிறப்ப அங்க ஒரு ஜெயிலர் அவனை மறைக்கிறான், அவனை அடிச்சு கொடுங்காயப்படுத்திடுறான். அது என்ன குற்றம்? பொது ஊழியரை தன் வேலையை செய்யும் போது தாக்கி கொடுங்காயப்படுத்தியதா கேஸ். இப்ப இவன் செய்த குற்றம் என்ன? ஜெயில இருக்கிறவனை ஜெயிலேருந்து சட்டப்பூர்வ காவலில் இருந்தவரை காவலில் இருந்து தப்பிக்க வச்சது. அடுத்தது என்ன? ஜெயிலர் அடிச்சு கொடுங்காயப்படுத்தினது. இப்ப என்னங்க சார்ஜி? 225 and 333 IPC. ரொம்ப நீங்க போட்டு குழப்பிய வேண்டியதில்லை. தயவு செய்து நான் இளம் தம்பிகளுக்கு சொல்லிக்கொள்றேன், நீங்க அந்த சட்டத்தை படிச்சு பார்த்துட்டு கீழே இல்லஸ்ட்ரேஷனுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சிடும். இப்ப 218 எக்ஸப்சன் தான், செகண்ட் எக்ஸப்சன் தான் 220 சப் கிளாஸ் 1 சொன்னேன். இதுல ரெண்டாவது இல்லஸ்ட்ரேஷன் சொல்றேன் பாருங்க. ரெண்டாவது இல்லஸ்ட்ரேஷன் இப்ப ஏ இருக்கான். ஏங்கிறவன் 3 பேரை மிரட்டான். 3 பேரை ஏங்கிறவன் இப்ப தாலுகாவை எனக்கு இருக்கிற ரோட்ல நின்றுட்டு இருக்கான். ரோட்ல நின்றுட்டு இருக்கப்ப 3 பேரை உன்னை கொலை செஞ்சிருவேன்டா அப்படின்னு சொல்லி BCDயை மிரட்டுறான். இப்ப எத்தனை கவுண்டு? 506 2 or part 1 or 2 3 கவுண்ட்ஸ். இப்ப இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரே செயல்தான் ஆனா பாதிக்கப்படுறவன் 3 பேர். இத ஒரே வழக்குல ஒரே நடத்தலாம். நீங்க தம்பியை புரிஞ்சுக்கிறதுக்கான சொல்றேன். இது 220 சப் கிளாஸ் 1. இப்ப எக்ஸப்சன் வகை செய்யப்பட்ட நம்பிக்கை மோசடி அல்லது நேர்மையற்ற சொத்து கையாடல் ஆகிய குற்றங்களில் ஒன்றையோ மேற்பட்டவற்றையோ செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட ஒருவர் அந்த குற்றம் அல்லது குற்றங்கள் செய்வதை எளிதாக்கும் பொருட்டு அல்லது அவற்றை செய்வதை மறைக்கும் பொருட்டு பொய்க்கணக்கு எழுதுதல், குற்றம் ஒன்றையோ குற்றத்துக்கு மேற்பட்டவற்றையோ செய்ததாக குற்றச்சாட்டப்படும் போது அவர் அத்தகைய குற்றம் ஒவ்வொன்றுக்கும் குற்றச்சாட்டப்பட்டு ஒரே விசாரணையில் விசாரணை செய்யப்படலாம். இப்ப என்னங்க? இப்ப நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கான நான் உதாரணம் சொல்றேன். இப்ப 220 சப் கிளாஸ் 2 என்ன சொல்லுது? ஒருத்தன் மோசடி பண்ணணும், ஒரு கடையில வேலை செய்யறான். கடையில வேலை செய்யறவன் கடையில வர அன்றாடம் எவ்வளவு வரவு எவ்வளவு செலவுன்னு அவன் தான் கணக்கு எழுதணும். அந்த மாதிரி வரவு செலவு கணக்கு எழுதும் போது வரவுல 1000 காமிக்கிறான், செலவுல 900 காமிக்கிறான். இப்ப இதனால இல்லையே குறைச்ச அமௌண்ட். வரவுல 100,000 காமிக்கிறான், செலவுல 80,000 காமிக்கிறான். செலவை கூடுதலா காமிச்சிட்டு ஒரு 30,000 கையில எடுத்துக்கிறான். இதுக்கு பேர் பொய் கணக்கு எழுதுறது, இப்ப இவனோட நோக்கம் என்ன? பணத்தை கையாடல் பண்ணணும்,
அவனை நம்பி முதலாளி பணத்தை கொடுத்திருக்கிறார், பணத்தை கொடுத்திருக்கிறார். மிஸ் அப்ராபரேஷன் பை சர்வன்ட், மிஸ் அப்ராபரேஷன் பை சர்வன்ட் ஆர் கிளர்க் 408. இப்ப 408 தான் குற்றம். இப்ப 408 பண்றதுக்கான என்ன பண்றான், பொய் கணக்கு எழுதுறான், போர்ஜரி பண்றான், பொய்யாவணத்தை சிஸ்டனை பண்றான். இப்ப இதெல்லாம் தனித்தனி குற்றமாவதா? இந்த எல்லா குற்றத்தையும் சேர்த்து ஒரே விசாரணை பண்ணலாம். சாதாரணமா நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். சட்டத்தை புரிஞ்சுக்கணும்னா இல்லுஸ்ட்ரேஷனை புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுங்களா? இப்ப அடுத்தது பாருங்க, பேசிக் ரூல் 4 எக்ஸப்சன் 4 படிக்கிற பாருங்க, 220 சப் கிளாஸ் 3. செய்யப்பட்ட செய்கைகள் ஒரே குற்றமாக அமைந்து அந்த குற்றமானது குற்றங்களை வரையறை செய்யும் போது அல்லது தண்டனை விதித்து அப்போது அமலில் உள்ள இன்னும் ஏதேனும் ஒரு சட்டத்தின் 2 அல்லது 2க்கு மேற்பட்ட தனித்தனி இலக்கணங்களுக்குள் அமையுமானால் அவற்றை செய்ததாக குற்றச்சாட்டப்பட்டவர் அத்தகைய குற்றங்களில் ஒவ்வொன்றுக்குமாகவே ஒரே விசாரணையில் குற்றஞ்சாட்டப்பட்டு விசாரணை செய்யப்படலாம். இப்ப ரைட், நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கான சொல்றேன். இதுக்கு என்ன இல்லஸ்ட்ரேஷன்னா, ஒருத்தனை மறைக்கிறோம், ஒருத்தனை ராங்ஃபுல் ரெசைன் பண்றான், அவனை கையால் அடிக்கிறான். 323 அண்ட் 352. இப்போ ஒரு குழந்தைய கொண்டு போய் பாதுகாப்பு இல்லாம ஒருத்தன் நடுரோட்டில் விட்டு போயிடறான், 317. அந்த குழந்தை அதனால மரணம் அடைஞ்சிவிடுது, 304. தெரியுதுங்களா? 317 அண்ட் 304. இன்னும் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லணும்னா, ரெண்டு குற்றம் என்னங்க, இப்போ பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆகிட்டும் அமுலில் இருக்கு, 427 போடலாம். இப்போ ஏன் சார்ஜை தமிழ்நாடு பொதுவுக்கு சொத்து சட்டம் 4லையும் போட்டுக்கலாம், இந்திய தண்டனை சட்டம் 427 எது நிற்கிதோ அதை கொடுத்துக்கலாம், பனிஷ்மெண்ட் ஒன்று கொடுத்துக்கலாம், சார்ஜ் எத்தனை வேணாலும் இருக்கலாம். புரிஞ்சிட்டீங்களா? சார்ஜ் எத்தனை வேணாலும் இருக்கலாம். இப்போ அடுத்தது பாருங்க, 220 சப் கிளாஸ் அடுத்தது ஃபிஃப்த் எக்ஸப்ஷன் என்ன, 220 சப் கிளாஸ் 4. பல்வேறு செய்கைகளில் ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவையோ, பல்வேறு செய்கைகளில் ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவையோ ஒரே குற்றமாக அமைந்ததாக இருந்து அவை இணைக்கப்படும் போது வேறொரு குற்றம் உருகுமானால் அச்செய்களை செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டவர் அச்செய்களின் இணைப்பில் உருவான குற்றத்திற்காகவும் அத்தகைய செய்கைகளில் ஏதேனும் ஒன்றால் அல்லது மேற்பட்டவற்ற விசாரணையில் குற்றஞ்சாட்டப்படலாம். புரிஞ்சிட்டீங்களா? 224. இப்ப உதாரணம் பாருங்களேன், ஏ கமிட்ஸ் ராபரி ஆன் பி, ஆன் டூயிங் ஆஃப் ராபரி ஹி வாலன்ட்லி கார்ஸ் ஹிம் ஹர்ட் டு ஹிம். இப்ப செப்பரேட் கன்விக்ஷன் ஆன் 323, 392 அண்ட் 394. அப்ப மூணு சார்ஜ் வச்சுக்கலாம். புரியுங்களா உங்களுக்கு? இதெல்லாம் சாதாரணமா நீங்க படிச்சீங்கனாலே புரிஞ்சுக்கலாம். இப்ப எக்ஸெப்ஷன் 6 என்ன, 221 சப் கிளாஸ் 1. காமன் நேரத்தில் முடிச்சிருவோம், ஏன்னா முடிக்கிறதுங்கிற முடிவு வந்துட்டதுனால ஸ்பீடாக போயிட்டு இருக்கேன். 224 வரைக்கும் தான். 218 எக்ஸப்ஷன் 6. 218 எக்ஸப்ஷன் 6. 221 பல்வேறு குற்றங்களில் எந்த குற்றமாக அது நிருபிக்கக்கூடிய சங்கதிகளாக சந்தேகத்திற்குரியமாக இருக்குமானால் தனியொரு செய்கையின் தன்மையாக செய்கையின் செயல் ஒன்றின் தன்மையாக இருக்குமானால் அத்தகைய குற்றங்களை அனைத்தையுமோ ஏதேனும் ஒன்றையோ செய்ய திரும்ப குற்றஞ்சாட்டப்படலாம். மற்ற மற்ற குற்றச்சாட்டுகளில் எத்தனை குற்றச்சாட்டுகளுக்கும் ஒரே சமயத்தில் விசாரணை செய்யலாம் அல்லது மாற்றாக மேற்கொண்ட குற்றங்களில் ஏதேனும் ஒன்றை சேர்ப்பாக குற்றஞ்சாட்டப்படலாம். அத்தகைய வழக்கில் எதிரி குற்றத்தை செய்தால் குற்றஞ்சாட்டப்பட்டு சாட்சியத்திலிருந்து ஒன்றாவது பிரிவு வகை முடிபடி சாட்டப்படும் வேறொரு குற்றத்தை அவர் செய்திருக்கிறார் என்று தோன்றுமானால் அதற்காக அவர் குற்றஞ்சாட்டப்படவில்லை என்றாலும் அவர் செய்திருப்பதாக நிரூபிக்கக்கூடிய குற்றத்தின் கீழ் அவர் தண்டிக்கப்படலாம். எடுத்துக்காட்டுகள், இப்போ இதுக்கு எடுத்துக்காட்டுகள், இதில் எடுத்துக்காட்டுகளை பார்த்தீங்கன்னா இதுக்கு இருக்கு ஒரே ஒரு ரூலிங் சொல்ற குறிச்சிங்க. 2011 ஒன் லா வீக்லி கிரிமினல் பேஜ் 536. இது சுப்ரீம் கோர்ட். நர்வீந்தர் சிங் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். இப்ப ட்ரையல் கோர்ட்ல 304B கன்வெக்ட் பண்றாங்க. 304B ட்ரையல் கோர்ட்ல கன்வெக்ட் பண்றாங்க. ஹை கோர்ட்ல 304B மாத்தி 306 கன்வெர்ட் பண்றாங்க. இப்ப 306 சார்ஜ் இல்லை. அந்த மாதிரி 306 சார்ஜ் இல்லாத போது கன்வெர்ட் பண்ணது சரியா தப்பான்னு சுப்ரீம் கோர்ட் போகுது. சுப்ரீம் கோர்ட்ல என்ன பண்றாங்க, 304B சார்ஜ் இருக்கும்போது 306 சார்ஜ் இல்லாட்டினாலும்
கன்வெக்ட் பண்ணது தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி எந்த செக்ஷனை சொன்னாங்கன்னா 221 சப் கிளாஸ் ஒன்னையும் டூவையும் சொன்னாங்க. சப் கிளாஸ் ஒன்னையும் டூவையும் சொன்னாங்க, நல்லா தெரிஞ்சுங்க. 221 சப் கிளாஸ் ஒன்னையும் டூவையும் சொன்னாங்க, புரிஞ்சுக்கிறீங்க? புரிஞ்சுக்கிறான்னு சொல்றேன். இப்போ அடுத்தது பாருங்க, எக்ஸப்ஷன் பேசிக் 218க்கு எக்ஸப்ஷன் 7 223 என்ன சொல்லுது பாருங்க. 220 பின்வருபவர்கள் ஒரு குற்றச்சாட்டப்பட்டு ஒரே குற்றச்சாட்டாக விசாரணை செய்யப்படலாம். ஒரு சம்பவம் நடைபெறும் போது ஒரே குற்றத்தை செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டவர்கள், ஒரு குற்றத்தை செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டவர்களும் அத்தகைய குற்றத்திற்கு உடந்தையாக இருந்ததற்காக அல்லது அதை செய்ய முயற்சி செய்ததற்காக குற்றம் சுமத்தப்பட்டவர்களும் 219வது பிரிவின்படி அமைகிற ஒரே வகையான ஒன்றுக்கு மேற்பட்ட குற்றங்களை 12 மாத கால இடைவெளிக்குள் கூட்டாக சேர்ந்து குற்றம் செய்யப்பட்டவர்கள், ஒரே சம்பவம் நடைபெறும் போது வெவ்வேறு குற்றஞ்சங்களை செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டவர்கள், ஒன்றும் போட்டு குழப்பியாதீங்க. இப்போ ஒரு சம்பவம் நடக்குது, 4 பேர் போய் அடிக்கிறோம், நான் வாசல் நின்று எதிர்க்கிற நிற்கிறோம் மண்டையில் உடைக்கிறேன், என் கூட வர தம்பிய அந்தன நிற்கிறவன மண்டையை உடைக்கிறாங்க, இன்னொரு தம்பி அந்தன நிற்கிறவரை மண்டை உடைக்கிறார். இதாங்க ஒரே சம்பவம் நடைபெறும் போது வெவ்வேறு குற்றங்களை செய்ததாக குற்றம் சுட்டு சுமத்தப்பட்டவர்கள். அடுத்தது பாருங்க, திருட்டு மிரட்டி பறித்தல் ஏமாற்றுதல் அல்லது கையாடல் குற்றம் இவற்றுள் ஏதேனும் ஒன்று உள்ளடங்கிய குற்றத்தை செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டவர்களும் எந்த பொருளின் அனுபவமானது மேற்சொன்னவர்களால் செய்யப்பட்ட அத்தகைய குற்றம் ஏதேனும் ஒன்றில் மாற்றல் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறதோ, அந்த பொருளை பெற்றுக்கொண்டிருந்ததாகவோ தொடர்ந்து வைத்துக் கொண்டிருந்ததாகவோ அல்லது பாராதீனம் செய்வதிலோ மரத்து வைப்பதில் உதவி செய்ததாக பின்னதாக சொல்லப்பட்ட குற்றம் எதற்கும் உடந்தையாக இருந்தாகவோ அதை செய்ய முயற்சியதாக குற்றம் சுமத்தப்பட்டவர்கள். இப்போ ஒன்றும் கிடையாதுங்க, திருடுனா திருட்டு பொருளை வாங்கினா 411 414 எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து நடத்தி போலாம். அப்போ தான் இதான் மேட்டர், தெரியுங்களா? உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் தி ப்ரொவிஷன். ஒரு ப்ரொவிஷனுக்கு இன்னொரு ப்ரொவிஷன் நினைச்சு பார்க்கணும், புரியுதுங்களா உங்களுக்கு? அடுத்தது பாருங்க, எங்கள் 223ல எந்த திருட்டு பொருளின் அனுபவம் ஒரு குற்றத்தினால் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த திருட்டு பொருளை பொறுத்து இந்திய திறனை சட்டம் 411 414 படும்படி கள்ள நாணயம் சம்பந்தமாக குற்றமுள்ள செய்தாக குற்றச்சாட்டப்படும் போது அதே நாணயம் சம்பந்தமாக மேற்கொள்ள அத்தியாயத்தின்படி வேற எந்த குற்றத்தையும் செய்ததாகவோ குற்றம் எதற்கு உடந்தையாக இருந்ததாகவோ அல்லது முயற்சித்ததாக குற்றம் சுமத்தப்பட்டவர்களும் அடுத்து தனித்தனி குற்றங்கள் செய்ததாக பலர் குற்றஞ்சாட்டப்பட்டு இந்த பிரிவின்படி ஏதேனும் சேராத விடுத்து எழுத்து வடிவிலான விண்ணப்பின் மூலமாக அவ்வாறு விரும்புவார்களானாலும் அத்தையவர்களுக்கு பாதகம் ஏற்படாது என்று நீதிமன்றம் தோன்றுமானால் சார்ஜை இணைச்சிக்கலாம். கடைசியில் முடிச்சுட்டாங்களா, அக்யூஸ் விருப்பப்பட்டு சார்ஜெல்லாம் இணைச்சி நடத்தணும்னு மனு கொடுத்தா இணைச்சிக்கலாம்னு சொல்லி, இது பேசிக் ரூல். நான் சொன்னது பேசிக் ரூல். இப்போ அடுத்தது நம்ம 222 பார்க்குறோம். 222 பார்க்குறோம். 222 என்ன? பல்வேறு கூறுகள் அடங்கியுள்ள குற்றமுண்டை செய்ததாக ஒருவர் குற்றஞ்சாட்டப்பட்டார், அவற்றில் ஒரு சில இனங்களையும் முழுமையான ஒரு சிறு குற்றமாக அமையுமானால் இன்னது நிரூபிக்கப்படுமானால் எஞ்சிய குற்றங்கள் நிரூபிக்கப்படாத போது சிறு குற்றத்தை செய்ததாக குற்றஞ்சாட்டப்பட வேண்டியும் அந்த சிறு சுட்டு குற்றத்திற்காக தண்டிக்கப்படலாம். நீங்கள் ரொம்ப போட்டு குழட்டிக்காதீங்க. ஒருத்தன் திருநாட்டுக்கு சார்ஜ் இருக்கு, எவிடன்ஸில் திருநாட்டு மேட அவுட் ஆகலை, திருநாட்டு பார்ட் எக்ஸப்ஷனில் வந்துடுறான், 300 சொல்கிற எக்ஸப்ஷனில் வந்துடுறான், 304 பார்ட் 2 மேட் அவுட் ஆகுது. அப்போ 302 சார்ஜ் பண்ணவுடனே 304 பார்ட் 2 தண்டிக்கிறதாங்க. ஒருத்த மேலே 326 இருக்கு, 326 கிரீவியஸ்னு சொல்லி புருவாகலை, அவனை 324 பனிஷ் பண்ணுறோம், அதுதாங்க. ஒருத்த மேலே 324 இருக்கு, ஒருத்த மேலே 324 இருக்கு, அவன் சிட்டி சடன் ப்ரோகேஷனில் சண்டைக்கு போனதான் முடிவு பண்ணுறார் கோர்ட்டார், 334 தண்டிக்கிறார், 334 தண்டிக்கிறார். இதுதான் பெரிய மேட்டர் கிடையாது. ஒரு குற்றத்தில் சிறிய குற்றம் தோன்றுமானால் சிறிய குற்றத்தில் தண்டிக்கலாம். அது அடுத்தது பாருங்க, குற்றம் ஒன்றை செய்ததாக ஒரு குற்றம் சாட்டப்பட்டு நிரூபிக்கப்பட்ட சங்கதியில் ஒரு சிறு குற்றமாக அதை ஆக்கும்போது அவர் சிறு குற்றத்தை செய்ததாக குற்றம் ஒன்றை செய்யப்பட வேண்டாலும் கூட அந்த சிறு குற்றத்திற்காக தண்டிக்கப்படலாம். குற்றம் ஒன்றை செய்ததாக ஒரு குற்றம் சாட்டப்படும் போது அவர் அத்தகைய குற்றத்தை செய்ய முயற்சி செய்ததாக தனித்து குற்றச்சாட்டு இழவில்னாலும் தண்டிக்கப்படலாம். இப்போ திருடானுக்கு திருடான்னு அவன் மேலே சார்ஜ், திருடினது சார்ஜ் ப்ரூவ் ஆகலை, பட் அட்டெம்ட்டுக்கு ப்ரூவ் ஆகுது, புரியுதுங்களா? சார்ஜ் இல்லைனாலும் அட்டெம்ட்டுக்கு கன்வீட் பண்ணலாம். இப்போ ஒரு சிறு குற்றம் எதையும் பொறுத்து நடவடிக்கைக்கு தொடங்குவதற்கு வேண்டிய நிபந்தனைகளை நிறைவேற்றாமல் இருக்கும் இடத்து அக்குற்றத்தை தண்டிப்பது இந்த பிரிவுகள் எதுவும் அதிகாரம் அளிப்பதாக கொள்ளுதல் ஆகாது. பல்வேறு குற்ற இப்போ முடிச்சிட்டோம், இதான் 222. இப்போ 222 ஒரு கேஸ்லாம் சொல்கிறேன் குறிச்சிங்க, 222 ஒரு கேஸ்லாம் சொல்கிறேன் குறிச்சிங்க.
2007 கிரிமினல் லா ஜெனரல் பேஜ் 1435 பேஜ் 1435 பேஜ் 1435 வீரேந்திரகுமார் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி இந்திய உச்ச நீதிமன்றம் 302 பிரிவுல கொலைக்கான சார்ஜ் இருக்கு. கொலைன்னு சொல்லி முடிவாகல, தற்கொலைன்னு சொல்லி முடிவாகுது. 306 எவிடன்ஸ் வருது. 222 சப்கிளாஸ் 2 464 சிஆர்பிசியை சேர்த்து எழுதி கொடுத்து விட்றலாம், கொடுத்து விட்றலாம், சரிங்களா? அடுத்தது பாருங்க, 2006 3 எஸ்இசி கிரிமினல் பக்கம் 556 இந்திய உச்ச நீதிமன்றம் தர்கேஸ்வர் சாகு வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் அக்யூஸ் சார்ஜ் 376 511 அவனை வந்து அதே அக்யூஸ 366 அண்ட் 354 கன்வெர்ட் பண்ணிடலாம். அப்படியே நான் சொல்லிக்கிட்டே போகலாம். மணி வந்து 1:15 ஆயிடுச்சு. 224 முடிச்சிடறேன். பல்வேறு குற்றச்சாட்டுகளில் ஒரு குற்றச்சாட்டுக்கு தண்டிக்கப்படும் போது எஞ்சி உள்ள குற்றச்சாட்டை திரும்ப பெற்றுக்கலாம். ஆமாங்க, கோர்ட்டில் 7 குற்றச்சாட்டு இருக்கு. ஒருத்தருக்கு தண்டிச்சுட்டு பாக்கி உள்ள குற்றச்சாட்டுக்கு ரிமைனிங் குற்றச்சாட்டை வித்ட்ரா பண்ணிக்கலாம். இந்த அளவில் நம்ம